அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதை மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்பேன். இன்றைக்கு நம்ம பார்க்க போறது பிளாஸ்டிக் பார்ட்டிகல்ஸ் அண்ட் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் பார்ட்டிகல்ஸ் இன்ஃபுளுன்ஸ் ஆன் ஹியூமன் ஹெல்த், ஒரு ஓவர்வியூ தான் பார்க்க போறோம். 935வது நிகழ்ச்சி, ஸ்ரீதர் சார் பேச போறாரு. மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் ஆக்சுவலா அதான், நான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், ஒரு மாசம் வரைக்கும் நினைக்கிறேன், அப்போ ஒரு வீடியோ பார்த்தேன். டாக்டர் கார்த்திகேயன் ரெகுலரா ஒரு மெடிக்கல் வீடியோ போடுவாரு, ஒர்த்தா இருக்கும், ஆத்தன்டிகேட்டட் நியூஸ் கொடுப்பாரு. அவரு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு, இந்த இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னன்னா, இந்த நியூ இங்கிலாந்து ஜேர்னல் ஆஃப் மெடிசன் அப்படின்ற அங்க வந்து அதுல ஒரு விஷயம் போட்டிருந்ததாகவும், அது உடனே ஒரு 5 நாள்ல இவர் அந்த செய்தியை கொடுத்தாரு. அதாவது ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கு அந்த பிளட் கிளாட் ஆகிற இடத்துல இருந்து அந்த கிளாட்ல வர மெட்டீரியல் எடுத்து ரிசர்ச் பண்ணோம். அது ரிசர்ச் பண்ணும் போது என்னெல்லாம் அதுல இருக்குதுன்னு பார்க்கும்போது, ஒரு ஒரு ஆவரேஜா ஒரு 300 பேருக்கு எடுத்திருக்காங்க, அப்புறம் 200 பேருக்கு அந்த 250 பேர் டேட்டா கலெக்ட் பண்ணிருக்காங்க. அந்த டேட்டா பேஸ் பண்ணிட்டு அவங்க கலெக்ட் பண்ண விஷயத்துல அதுல ஒரு 60% ஆஃப் த பீப்புளுக்கு அந்த மெட்டீரியல்ல எலக்ட்ரானிக் மைக்ரோஸ்கோப்ல வந்து பார்க்கும் போது ரொம்ப ஷார்ப்பான விஷயங்கள் தெரிஞ்சது. என்ன அப்படின்னு பார்த்தா மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருந்தது. ஸோ இது ஒரு காரணமா இருக்கலாம், ஆனா வந்து அவங்க வந்து ஃபைனல் பண்ணல, இதுதான் காரணம் அப்படின்றத ஃபைனல் பண்ணல. பட் இது ஒரு காரணமா இருக்கலாம், ஃபர்தர் ஸ்டடிஸ்க்கு இது உதவுது அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பார்த்த உடனே தான் நான் ஸ்ரீதர் சார்கிட்ட பேசினேன். போன டாக் பேசும் போதே இது அப்போ இந்த மாதிரி மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் பத்தி எதனா இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுமா சார் அப்படின்னு, இந்த மாதிரி செய்திகள் அந்த நியூஸும் அவர் சார் காமிச்சோம், அந்த டீட்டெயில் அமிச்சேன் சார். அதுக்கப்புறம் பார்த்து தான் சரி இந்த ப்ரோக்ராம் பண்ணலாம் சொல்லிட்டு, அதனால தான் இன்னைக்கு அந்த மைக்ரோ பிளாஸ்டிக் பத்தி போட்டோம். பார்ப்போம் என்னெல்லாம் சார் சொல்றாங்க அப்படின்ற விஷயத்த, அதுக்கப்புறம் நம்ம டீட்டெயில்ஸ் பேசுவோம். நன்றி சார், நீங்க ஆரம்பிக்கலாம். ஸ்லைட் போட்டுருவா, நீங்க போட்டுருவா ஸ்லைடு. எல்லாருக்கும் தெரியுதா? தெரியுது சார். ஓகே, நீங்க ஆரம்பிச்சு. எல்லாத்துக்கும் எல்லோருக்கும் வணக்கம். தமிழில் பிழை இருந்தால் மன்னித்துக் கொள்ளவும். ஓகேவா? இது ஆக்சுவலாக இந்த டாபிக் வந்து ஸ்டீஃபன் சார் தான் சொன்னார், இந்த மாதிரி மைக்ரோ பிளாஸ்டிக் பற்றி கொஞ்சம் பேசுங்க, கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கும், என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாரு. பட் மைக்ரோ பிளாஸ்டிக் பற்றி டைரெக்டாக பேசுறத காட்டிலும் அதை காட்டிலும் நிறையா டேஞ்சரஸ் விஷயம் பிளாஸ்டிக்கில் இருக்குதுன்னு ஜென்ரலாகவே எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ அதை பற்றி கொஞ்சம் பேசிட்டு அப்புறமேல் மைக்ரோ பிளாஸ்டிக் என்னென்னு பேசலான்ட்டு நான் டிசைட் பண்ணேன் நான். ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னம்னா, ஃபஸ்ட்டு மைக்ரோ பிளாஸ்டிக்னா என்ன, எங்கேருந்து வருது, அதில் எத்தனை விதமான டிவிஷன் இருக்குது, அதில் வந்து அதில் என்னென்ன டைப் இருக்குது, அது யூஸ் பண்ணனால என்னென்ன ப்ராப்ளம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, என்னென்ன போயிட்டு என்ன ப்ராப்ளம் வந்துகிட்டு இருக்குது, அதுக்கப்புறமேல வி கேன் டாக் அபவுட் மைக்ரோ பிளாஸ்டிக். இப்போ வந்து நானோ பிளாஸ்டிக்னு ஒன்று வந்துருச்சு, அது வேறு வந்திருக்குது. ஸோ அது வந்து என்னென்ன ப்ராப்ளம் கொண்டாடுது, என்னென்ன எவிடன்ஸ், அந்த மைக்ரோ பிளாஸ்டிக் நானோ பிளாஸ்டிக் இருக்கிறது உண்டான எவிடன்ஸ், சயின்டிஃபிக் எவிடன்ஸ் எல்லாம் நிறைய ரிசர்ச் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி பார்க்கலாம். ஓவராலாக மைக்ரோ பிளாஸ்டிக் எந்தெந்த சோர்ஸில் வந்து எங்கே போய் முடியுது, அதை வந்து எப்படி நமக்கு வந்து வருது அப்படிங்கிறத பற்றி ஒரு ஜஸ்ட் ஓவர் வியூ மாதிரி ஜென்ரலாக. இட் கவர்ஸ் மெனி பாயிண்ட்ஸ், ஸோ ஐ தாட் இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங் டு எவ்ரிபடி இன் ஃபேக்ட். ஓகே சார், நெக்ஸ்ட் ஸ்லைட் பண்ணலாம். ஹலோ, இப்போ மைக்ரோ பிளாஸ்டிக்ஸினுடைய ரா மெட்டீரியல் என்னென்னு பார்த்தோம்னா, இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் க்ரூட் ஆயில். ஓகேவா? க்ரூட் ஆயில் எல்லாத்துக்கும் தெரியும், இட் இஸ் பேசிக்கலி எ ஹைட்ரோ கார்பன் விச் இஸ் இன் த அவைலபிள் இன் சம் போர்ஷன் இன் த சாயில். ஆஃப் ஷோர்லேயும் இருக்குது, ஆன்ஷோர்லேயும் இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் தெரியும், சவுதி அரேபியா, லிபியா இவங்கெல்லாம் க்ரூட் ஆயில் எக்ஸ்போர்ட்ஸ் நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்தியா வந்து க்ரூட் ஆயில் இஸ் தேர், பட் இட் இஸ் வெரி லிமிடெட் குவான்டிட்டி, ஸோ வி ஆர் இம்போர்ட்டிங். இந்த க்ரூட் ஆயில் என்னென்ன இருக்குன்னா, க்ரூட் ஆயில் கண்டெயின்ஸ் லாட் ஆஃப் கெமிக்கல்ஸ் அண்ட் வாஸ்ட் மெட்டீரியல்ஸ். இன் ஃபேக்ட் க்ரூட் ஆயில் வந்து ஜென்ரலாக ரெண்டாக பிரிப்பாங்க, ஒன்று வந்து ஹைட்ரோ கார்பன், ஒன்று வந்து நான் ஹைட்ரோ கார்பன் அப்படிம்பாங்க.
ஹைட்ரோ கார்பன் அப்படின்னு என்னன்னா நேம் சொல்லுது, ஹைட்ரோனா ஹைட்ரஜன், கார்பன்னா கார்பன். ஸோ சில ப்ராடக்டில் வந்து ஹைட்ரஜன் கார்பன் உள்ள மெட்டீரியல்லாம் இருக்குது. அதில் வந்து பார்த்தோம்னா அதில் வி ஹேவ் அலிஃபாட்டிக்ஸ். அலிஃபாட்டிக்ஸ்னால் லாங் செயினாக இருக்கும், C1 to C16 வரைக்கும் கார்பன் 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 வந்து 60 வரைக்கும் போயிட்டுருக்கும்னு வச்சுங்களேன், லீனியராக இருக்கும். அரோமேட்டிக்ஸ் அப்படின்னா நம்ம பென்சின்லாம் போடுறோம் இல்லைங்களா, அது அரோமேட்டிக்ஸ். அந்த அலிஃபாட்டிக் வந்து 25%, அரோமேட்டிக் வந்து 17%. நாப்கின்ஸ்னு ஒரு டைப் இருக்குது, அது வந்து சைக்ளோ 5 பாக்ஸ் மாதிரி போட்டு 5 கோடு போட்டோம்னா 5 கார்பன் ஜாயின் பண்ணது, அது சைக்ளோ எக்ஸ்ன்னு பேர். அது வந்து ஒரு 50% இருக்குது, அதுதான் ஹைட்ரோ கார்பன்ஸ். அது இல்லாமல் நான் ஹைட்ரோ கார்பன்ஸில் என்ன இருக்குது அப்படின்னம்னா அதுலேயுமே கார்பனும் இருக்குது, ஹைட்ரஜனும் இருக்குது. அதே சமயத்தில் வந்து இட் கண்டெய்ன்ஸ் அதர் தேன் தீஸ் டூ, என்னென்ன சல்ஃபர், நைட்ரஜன், ஆக்சிஜன் ப்ளஸ் அதர் மெட்டாலிக்ஸ், அதெல்லாம் கலந்து இருக்குது. இப்போ நம்ம இப்போ இன்ட்ரெஸ்ட்டாக என்ன பார்க்க போகிறோம்னா இந்த அலிஃபாட்டிக்கில் இருந்து, அலிஃபாட்டிக் வந்து 25% இருக்குங்களா, குரூட் ஆயில் இருக்குங்களா, அந்த அலிஃபாட்டிக்ஸில் இருந்து என்னென்ன ரா மெட்டீரியல் வந்து நம்ம பிளாஸ்டிக் யூஸ் பண்ண போகிறோம், அதே மாதிரி அரோமேட்டிக்ஸில் இருக்கிற ரா மெட்டீரியலை என்ன யூஸ் பண்ண போகிறோம், வெரி ப்ரீஃபாக தான் பார்க்க போகிறோம், ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக போகிற கெமிஸ்ட்ரிக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஓகே, பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னம்னா ஆஸ் ஐ டோல்ட் யூ, பிளாஸ்டிக்ஸ் ஆர் மேடு ஃப்ரம் ஆயில் அண்ட் கே நேச்சுரல் கேஸ், அதுலேருந்து வர்றது தான் அது. இப்போ நம்ம பார்த்தோம் பிளாஸ்டிக்கில் வந்து இந்த அலிஃபாட்டிக் இருக்குது, அரோமேட்டிக்கும் இருக்குது, அதெல்லாமே இருக்கிறது வந்து வி ஹவ் டு பிரேக் டவுன். அது வந்து C1 to C16 ரொம்ப லாங் செயினாக இருக்குது. அதை வந்து ஹை டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணோம்னா அதுக்கு நிறைய டிஸ்டிலரி கால்ப் நிறையா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்குது. அதை ஹீட் பண்ணோம்னா யூ கெட் கார்பன் 1, அதுதான் மீத்தேன்கிறது. 2 கார்பன் இருந்ததுனா ஈத்தேன், அப்புறம் 3 இருந்ததுன்னா ப்ரொப்பேன், 4 இருந்தால் பியூட்டேன். இந்த மாதிரி சீரியஸ் ஆஃப் காம்பவுண்ட் வரும். அது வந்து திஸ் இஸ் கால்ட் ஹைட்ரோ கார்பன் மோனோமர்ஸ் அப்படிம்பாங்க. இந்த மோனோமர் எடுத்துக்கிட்டு தென் ஒரு ரியாக்ஷன் பண்ணி அதை வந்து மேக் இட் மோர் ஆக்டிவ் மோனோமராக பண்ணி அந்த ஸ்மால் ஸ்மால் மோனோமரை வந்து ஜாயின் பண்ண வச்சுக்கிறோம். இப்போ நான் ஒரு 2 மோனோமர் எடுத்துக்கிறோம், 4-5 மோனோமர் எடுத்து மிக்ஸ் பண்ணணும், மிக்ஸ் பண்ணி ஜாயின் பண்ணி ஹீட் பண்ணோம்னா இட் ஃபார்ம்ஸ் அ லாங் செயின். அந்த செயின் வந்து அதுதான் பேசிக்கலி பாலிமர்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது பாலிமர்னா என்ன அப்படின்னம்னா காம்பினேஷன் ஆஃப் மெனி மோனோமர்ஸ் அட் கிவன் டெம்பரேச்சர் அண்ட் கண்டிஷன்ஸ், அதுதான் மோனோமர்ஸ். ஐ மீன் அது பிளாஸ்டிக்ஸ். அந்த பிளாஸ்டிக்ஸ்க்கு வந்து தே ஆர் கால்ட் பாலிமர்ஸ். அது வந்து வாட் தே டூ இஸ் அதை வந்து தே மேக் இன் இட் டு பெல்லட்ஸ், பெல்லட்டாக பண்ணிடுவாங்க. சில சமயம் பவுடராக இருக்கும், சில சமயம் ஃப்ளேக்ஸாக இருக்கும், ஈவன் சில சமயம் லிக்விடாக இருக்கும். அதெல்லாம் தான் பேசிக் ரா மெட்டீரியல் ஃபார் மேக்கிங் த ரெக்வயர்டு ஃபினிஷ் ப்ராடக்ட்ஸ். இப்போ நம்ம பாட்டிலிங் ஃபேக்ட்ரி போனோம்னா அந்த பெல்லட்ஸ் எல்லாம் வரும், வேரியஸ் டைப் ஆஃப் பெல்லட்ஸ், வேரியஸ் டைப் ஆஃப் பவுடர்ஸ், வேரியஸ் டைப் ஆஃப் ஃப்ளேக்ஸ் வரும். அதெல்லாம் இந்த கண்டென்ஸ்டு பாலிமர்ஸ், அதை வந்து மறுபடியும் ஒரு மோல்டில் போட்டு இன்ஜெக்ட் பண்ணி டெம்பரேச்சர் கொடுத்தாங்கன்னா அந்த மோல்டு என்ன டிசைன் இருக்கோ, ட்ரிங்கிங் வாட்டர் வேணும்னா அந்த டிசைனில் கிடைக்கும், அல்லது பெரிய 25 kg கேன் வேணும்னா அந்த டிசைனில் கிடைக்கும். ஸோ அதை வந்து ஃபேக்ட்ரியில் வந்து அந்த வர்ற ப்ரீ, அதுக்கு பேர் ப்ரீ ஃபார்ம் ஆஃப் ப்ரீ ஃபார்ம் பாலிமர்ஸ்ம்பாங்க, அதை வந்து இன்ஜெக்ட் பண்ணி ஃபேக்ட்ரியில் மோல்டை வச்சு இன்ஜெக்ட் பண்ணி பண்ணாங்கன்னா யூ வில் கெட் அ டிசைன் ப்ராடக்ட்ஸ். அதுதான் பேசிக்கலி பிளாஸ்டிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் சார். ஓகே, இது ஜஸ்ட்டு நம்ம காமனாக யூஸ் பண்ணுறது வந்து நம்ம தெரியும் பாலிஎத்திலீன். பாலிஎத்திலீன் வந்து நம்ம யூசேஜ் வந்து இஸ் பிளண்டி. அந்த பாலிஎத்திலீன் எப்படி பண்ணுறாங்க பார்த்தோம்னா ஈத்தேன் அதிலிருந்து எத்திலினை கொண்டாடுவாங்க. எத்திலின்ங்கிறது இதான் ஸ்ட்ரக்சர், C டபுள் பாண்ட் இருக்கும். அந்த சி டபுள் பாண்ட் கார்பன் கார்பன் டபுள் பாண்டை வந்து உடச்சிட்டு தே வில் கம்பைன் மினிமோர் எத்திலின் மாலிகூல்ஸ் டு ஃபார்ம் பாலிஎத்திலீன். அதுதான் இது. இதனுடைய பாலிஎத்திலின் மாலிகுலர் வெயிட் பார்த்தோம்னா இது வந்து எத்திலின் மாலிகுலர் வெயிட் பார்த்தோம்னா ரொம்ப கம்மி தான், மேபி 50-60 இருக்கும். ஆனால் அதை பாலிமரைஸ் பண்ணதுக்கு அப்புறமேல யூ வில் கெட் பாலிஎத்திலீன். அது வந்து ரன்ஸ் இன்டூ மில்லியன்ஸ் மாலிகுலர் வெயிட். ஏன்னா அந்த ஆல்சோ தே வில் மேக் இட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாலிகுலர் வெயிட் கொடுப்பாங்க. ஏன்னா பாலியத்திலிங்கிறது ஒரு டைப் கிடையாது, பாலியத்தின்லேயே யூ ஹவ் காட் 50 டைப் ஆஃப் பாலியத்திலின். அது டிபெண்டிங் அப்பான் த இண்டிவிஜுவல் யூசேஜ். இப்போ பாலியத்திலின் வந்து நம்ம பேக் பண்ணுறோம், நம்ம சாச்சர்ஸ் எல்லாம் பண்ணுறோம், அதுக்கு வேறு மாலிகுலர் வெயிட்டு. அதே பாலியத்திலின் வச்சு ஒரு பாட்டில் பண்ணுறோம், அதுக்கு வேறு மாலிகுலர் வெயிட்டு. அதனால தான் பாலியத்திலின் வந்து வெரைட்டி வெரைட்டிஸ் இருக்குது. அந்த வெரைட்டி டிசைட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சடன் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஒரு ப்ராப்பர்ட்டி பேர் மெல்ட் ஃப்ளோ இண்டெக்ஸ், MFI-ம்பாங்க, மெல்ட் ஃப்ளோ இண்டெக்ஸ்ம்பாங்க. ஸோ அதை வச்சுக்கிட்டு பேப்பர் பண்ணுற, ஐ மீன் பிளாஸ்டிக் கவர் பண்ணுறதுக்கு இது
ரேப்பர் பண்ணுறதுக்கு இது, பிளாஸ்டிக் பாட்டில் ஃப்ளெக்சிபிள் பாட்டில் பண்ணுறதுக்கு இது அப்படின்ட்டு தே வில் செலக்ட் த கிரேட்ஸ். இந்த எத்திலின் வந்து பாலி எத்திலினாக மாறுறதுக்கு வந்து நார்மலாக மாறாது, ஹீட் பண்ணணும். அது ஹீட் பண்ணால் மட்டும் பார்த்தா அதுக்கு எல்லாத்துக்கும் தெரிய கெமிக்கல் ரியாக்ஷனில் வந்து யூ ஹாவ் அ கேட்டலிஸ்ட் வேணும். அந்த கேட்டலிஸ்ட் வந்து தே வில் யூஸ், அந்த கேட்டலிஸ்ட் பேசிக்கலி டிட்டானியமும் அலுமினியம் கலந்த இது. ஓகே, இப்போ ஜிக்லர் நேட்டா கேட்டலிஸ்ட்ம்பாங்க. ஓகே, அப்போ நம்ம வர்ற ப்ராடக்ட்ல என்ன இதில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னம்னா, வர்ற ப்ராடக்ட் நம்ம பாலியத்திலின் யூஸ் பண்ணாலும், வேதர் பாலியத்திலின் சாச்சட் யூஸ் பண்ணாலும் சரி, எனி ஆர்டிகல் யூஸ் பண்ணாலுமே, அதில் வந்து பாலியத்திலின் மட்டும் இல்லை, அதோட ட்ரேசஸ் ஆஃப் ஆல் திஸ் டிட்டானியம் இருக்கிறது, கொஞ்சம் அலுமினியம் சேர்ந்து வரும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அது பாலியத்திலின் பற்றி பார்த்தோம். அதே மாதிரி பாலிப்ரொப்லின் பார்க்குறோம்னா, ப்ரொப்லின் இஸ் த ஆக்டிவ் மோனோமர். அந்த ப்ரொப்லைன் எடுத்துக்கிட்டு நிறையா ப்ரொப்லைன் எடுத்து ஹை டெம்பரேச்சர் அதே கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணோம்னா, யூ கெட் வேரியஸ் டைப் ஆஃப் பாலிப்ரொப்லின் ஆஃப் டிஃப்ரெண்ட் சைசஸ் டிஃப்ரெண்ட் மாலிகுலர் வெயிட் கிடைக்கணும்னு வச்சுங்களேன். இது ஜஸ்ட்டு டு மேக் அண்டர்ஸ்டாண்ட் எப்படி பண்ணுறாங்கிறதுக்கு வேற ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே, அதே மாதிரி பெட் அப்படின்ட்டு ஒரு இருக்குது. இப்போ பெட் இஸ் வெரி காமன். இப்போ நம்ம கொடுக்குற பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலெல்லாம் மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் பெட் பிளாஸ்டிக் பாட்டில், ஸ்மால் பிக் சைஸ், இவர் சம் ஆஃப் த பிகர் சைஸ் ஆல்சோ பெட் பாட்டில்னு பேர். பெட்டுன்னு என்ன அப்படின்னம்னா பாலியத்திலின் டெர்த்தாலேட்டுன்னு அர்த்தம். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கிளைகால் இருக்குது அதோட வந்து ஒரு டெர்த்தாலிக் ஆசிட் காம்பனோட மிக்ஸ் பண்ணி ரியாக்ஷன் பண்ணோம்னா யூ கெட் த ஃபைனல் ப்ராடக்ட். இதை நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னம்னா, திஸ் இஸ் பேசிக்காக தாலேட் ஃபேமிலின்னு பேர். எதுக்கு இது தாலேட் இதை போய் இன்ஃபார்ம் பண்ணோம்னா, தாலேட் ஹஸ் காட் சடன் ட்ராபேக் டு அவர் ஹெல்த் சிஸ்டம். அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகே, ஸோ பெட்டுங்கிறது வந்து பாலியத்திலின் டெர்த்தாலேட்டு, இஸ் டிரைவ்டு ஃப்ரம் டெர்த்தாலிக் ஆசிட் விச் இஸ் அ தாலேட் ஃபேமிலி. அதை வந்து இந்த மாதிரி இன்னொரு எலி கிளைகாலோட காம்பேர் பண்ணி ஹை டெம்பரேச்சர் ரியாக்ட் பண்ணோம்னா யூ வில் கெட் பெட் ப்ராடக்ட் வரும். நெக்ஸ்ட் சார். ஓகே, ஸோ இப்போ நான் ஜஸ்ட் சொன்னது வந்து ஜஸ்ட் எத்திலின் ப்ரொபிலின் பெட் அப்படின்னு சொன்னோம். இது இல்லாமல் இன்னும் நிறையா பிளாஸ்டிக்ஸ் இருக்குது, அதெல்லாம் போக விரும்பலை. ஏன்னா இதில் எல்லாத்துலேயுமே இப்போ எல்லாத்துலேயுமே என்ன ஆகும் அப்படின்னம்னா, பேசிக் மோனோமர் இருக்குது, அந்த மோனோமரை வந்து நம்ம பாலிமராக கன்வெர்ட் பண்ணுறோம். பாலிமராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தேவையானது வந்து டெம்பரேச்சரு, ப்ரெஷரு ப்ளஸ் கேட்டலிஸ்ட். அந்த கேட்டலிஸ்ட் மெட்டல் கேட்டலிஸ்ட்டாக இருக்கலாம் அல்லது பெராக்சைடு கேட்டலிஸ்ட்டாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் ட்ரேசஸ் கடைசியில் இருக்கும். ஈவன் தோ யூ கனாட் ரிமூவ் எவ்ரி திங் அண்ட் யூ கனாட் ரெக்கவர் பேக் ஆல் த கேட்டலிஸ்ட், ட்ரேசஸ் எப்பவுமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, பிளாஸ்டிக்ஸ் வந்து இஸ் ஜெனரிக் நேம். அந்த பிளாஸ்டிக்ல வந்து வி ஹவ் டூ டைப் ஆஃப் பிளாஸ்டிக், ஒன்று வந்து தெர்மோசெட் பிளாஸ்டிக்ஸ், ஒன்று வந்து தெர்மோ பிளாஸ்டிக்ஸ். தெர்மோ செட்டுங்கிறது என்ன அப்படின்னா, இந்த பழைய காலத்தில் நம்ம பேக்ல சுவிட்ச் எல்லாம் பார்த்துருப்போம், பிளாக் கலர் சுவிட்ச் பார்த்துருப்போம் பழைய காலத்தில், அது வந்து தெர்மோ செட், அதுவும் பிளாஸ்டிக் தான். அந்த தெர்மோ செட் வந்து பேசிக்கலி வேரியஸ் டைப்ஸ் இருக்குது. ஒன் ஆஃப் த டைப் இஸ் ஃபினால் ஃபார்மாலிடைட்னு பேர். அந்த தெர்மோ செட் ஆகும்னா யூ கேன் பிரேக், யூ கேனாட், யூ கேன் ஜஸ்ட் ஹீட் பண்ணோம்னா ஒன்லி பிரேக் ஆகும். யூ கெனாட் பிரேக் டவுன் இன்ட்டு ஸ்மால் ஸ்மால் காம்பனன்ட்ஸ், நாட் பாசிபிள். அண்ட் யூ கெனாட் ரீசைக்கிள் தோஸ் ப்ராப்பர் தோஸ் மெட்டீரியல் தெர்மோ செட்டு. ஆனால் தெர்மோ பிளாஸ்டிக்ங்கிறது வந்து என்ன அப்படின்னம்னா, ப்ராடக்ட் பண்ணாலும் யூ கேன் ரீமேட். இப்போ வந்து வாட்டர் கேன் பண்ணுறீங்க அல்லது எனி ப்ராடக்ட் பண்ணுறீங்க தெர்மோ பிளாஸ்டிக்ஸை வச்சுக்கிட்டு, அதெல்லாம் யூ கேன் மெல்ட் இட், ரீயூஸ் இட், ரீமோல்ட் இட், ரீசைக்கிள் இட். ஓகே, அதுதான் தெர்மோ பிளாஸ்டிக்கும் தெர்மோ செட்டுக்குள்ள வித்தியாசம். ஜஸ்ட் டு டிஃப்ரென்ஷியேட் இதை இந்த டேர்ம்ஸுக்கு வரணும் இல்லை. தெர்மோ பிளாஸ்டிக்கில் வந்து நமக்கு வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னம்னா, பாலியெத்திலின், பாலிப்ரப்பிலின், பாலிவினைல் குளோரைட், பாலிஸ்டைரின் அண்ட் பெட், பாலியெத்திலின் டெர்த்தாலேட், பாலிகார்பனேட், அக்ரலேட், அது இருக்குது. இதெல்லாம் ஒரு 7-8 ஃபேமிலிஸ் இருக்குது இந்த தெர்மோ பிளாஸ்டிக் கேட்டகரியில். நெக்ஸ்ட் சார். ஓகே, இது ஜஸ்ட் சம்மரைஸ் பண்ணியிருக்கிறேன். பாலியெத்திலின் டெர்த்தாலேட் தான் காமனாக யூஸ் பண்ணுறது, அது பெட்டு அப்படிம்பாங்க. அதை வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா, பெவரேஜ் பாட்டில்ஸ், கப்ஸ் அண்ட் அதர் பேக்கேஜிங் யூஸ் பண்ணுறோம். ரெண்டாவது வந்து பாலியெத்திலின்லேயே ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து ஹை டென்சிட்டி பாலியெத்திலின்ஸ், அது வந்து நம்மள பாட்டில்ஸு, கப்ஸு, மில்க் ஜக்ஸு, எக்ஸட்ரா. ஹை டென்சிட்டி பாலியத்திலின் ரொம்ப நல்லா ஹெவியாக இருக்கும், திக்காக இருக்கும். ரெண்டாவது வந்து லோ டென்சிட்டி பாலியத்திலின், இது தான் நம்ம எல்டிபிம்போம், அதுதான் இந்த பிளாஸ்டிக் பேக்ஸு ப்ளஸ் டர்பிங்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது, ரொம்ப தின்னாக இருக்கிறது. யூ கேன் ஸ்ட்ரெச் இட் ஆல்சோ இன்ஃபேக்ட். மூணாவது டைப் வந்தோம்னா பாலிவினைல் குளோரைடு, இது வந்து நம்ம எல்லா வீட்லேயும் பிவிசி பைப்ஸ்னு சொல்லுவாங்க, பிவிசி ஃப்ளோரிங்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் பாலிவினைல் குளோரைடு. ஃபிஃப்த்து வந்து பாலிப்ரொப்பிலின். பாலிப்ரொப்பிலின் எப்போவுமே வந்து ஆட்டோ பார்ட்ஸ் இருக்கிறது எல்லாமே
பாலிப்ரொப்லீன் தான், ஏன்னா அது வந்து கொஞ்சம் ரிஜிடாக வரும், வர்ற காம்பனெண்ட்லாம் ரிஜிட்டாக பண்ணுவாங்க. ஃபுட் கண்டெய்னர்ஸ் ஆல்சோ தே ஆர் மேக்கிங் இட் இன் பாலிப்ரொப்லீன். அப்புறம் பாலிஸ்டைரின்னு ஒரு இருக்குது, அதுவும் தெர்மோபிளாஸ்டிக் தான். பிளாஸ்டிக் யுட்டன்சில்ஸு ப்ளஸ் கேஃபடேரியா ட்ரேஸ் எல்லாமே பார்த்தோம்னா பாலிஸ்டைரின் தான் பண்ணுவாங்க. லாஸ்ட் டைப் வந்து அக்ரலைட் ஃபேமிலி, அது ஒரு டைப் ஆஃப் ஃபேமிலி வச்சுக்கலாம். இது ஸோ இந்த இந்த செவன் ஐட்டம்ஸ் தான் பேசிக்கலி கம்ஸ் அண்டர் பிளாஸ்டிக் மெட்டீரியலில் வருது, விச் ஆர் தர்மோ பிளாஸ்டிக் இன் நேச்சர். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஹீட் பண்ணலாம், மெல்ட் பண்ணலாம், ரீயூஸ் பண்ணலாம், ரீமோல்டு பண்ணலாம். அது சைக்கிள் கண்டினியூ ஆகிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். நெக்ஸ்ட் ஓகே. இது அதுக்கு முன்னாடி இப்போ வந்து இவ்வளவு ஒரு ஏழு கெமிக்கல் சொன்னோம்னா, இப்போ வந்து நமக்கு ஒரு பாட்டில் கையில் வருது, இப்போ ஒன்றும் இல்லை, அந்த படத்தில் காமிச்சிருக்கிற ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் வருது, அதில் என்ன இருக்குன்னு நமக்கு எப்படி தெரியும்? சப்போஸ் ஏன்னா இப்போ இல்லையா, இந்த மாதிரி மெல்ட் பண்ணி ரீயூஸ் பண்ணலான்னு சொல்கிறோம் நம்ம. அப்போ ரீயூஸ் பண்ணணும் அப்படின்னம்னா, ரீயூஸ் பண்ணுறதுக்கு அவனுக்கு தெரியணும் இல்லையா? சப்போஸ் ஒரு கெமிக்கல், ஒரு பாட்டில் ஒரு கெமிக்கல் இருக்குது, இன்னொன்றில் வந்து இன்னொரு கெமிக்கல், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணோம்னா யூ வில் நாட் கெட் சர்டன் ப்ராப்பர்ட்டிஸ். அதனால் சேம் ப்ராப்பர்ட்டி இருந்ததுன்னா இஸ் குட் இல்லையா? அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா பாட்டில் நீங்கள் பாருங்கள், உங்களுடைய வீட்டில் இருக்கிற எல்லா பாட்டிலும் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் இருக்கும், ரீசைக்கிள் சிம்பிள்னு ஒன்று போட்டிருப்பாங்க. எல்லா பாட்டிலையும் எடுத்து பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள்னு இருக்கும். அது என்ன பண்ணுதுன்னா, நெக்ஸ்ட் ஸ்லைடில் காமிக்கலாம், தட்ஸ் டினோட் சம் நம்பர்ஸ். என்ன பண்ணாங்கன்னா, முதல்ல வந்து இது வந்து பிஃபோர் யூனோ 1970க்கு முன்னாடி வந்து இந்த பிளாஸ்டிக் வர்றப்ப எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எல்லாம் ஹீட் பண்ணி பார்த்தாங்க. சில ப்ராடக்ட் நல்லா வரும், சிலதெல்லாம் டிஃபெக்டிவாக வந்தது, சிலதெல்லாம் வந்து ஹெல்த் ரொம்ப ஹெல்த் ஹசார்டஸ் வந்தது. ஏன்னா டெர்த்தாலிக் யூஸ் பண்ணால் ஒரு மாதிரியாக இருக்கும், வேற பாலிப்ரோப்பிலீன் யூஸ் பண்ணால் ஒரு மாதிரி இருக்கும். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் மோல்டு பண்ணீங்கன்னு வச்சுங்க, ஹீட் பண்ணி மோல்டு பண்ணுன்னா ப்ராப்பர்ட்டி டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆச்சு. அதனால என்ன பண்ணாங்கன்னா, ஒர்க்கர்லாம் ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு வந்து தே கிவன் த கோடு, அது பேர் RIC-ம்பாங்க, ரெசின் ஐடென்டிஃபிகேஷன் கோடு. ஸோ இந்த ரெசின் ஐடென்டிஃபிகேஷன் கோடு பார்த்தோம்னா தே கிவன் நம்பர்ஸ் அப் டு செவன். அந்த சைக்கிள் போட்டு ரீசைக்கிள் எழுதுற இடத்துல பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இந்த நம்பர் போட்டிருப்பாங்க, 1, 2, 3, 4, 5 போட்டிருப்பாங்க. ஒன்று அப்படின்னம்னா அந்த பெட் பாட்டில்ஸ், பாலிஎத்திலீன் டெர்த்தாலேட்டு. ரெண்டாவது ரெண்டுன்னு போட்டிருந்தாங்கன்னா HDPE ஃபேமிலி. மூணுன்னு போட்டிருந்தாங்கன்னா பாலிவினைல் குளோரைட் ஃபேமிலி. நாலுன்னு போட்டிருந்தாங்கன்னா லோ டென்சிட்டி பாலிஎத்திலீன் ஃபேமிலி. அஞ்சுன்னு போட்டிருந்தாங்கன்னா பாலிப்ரொப்பிலீன் ஃபேமிலி. ஆறுனா பாலிஸ்டைரீன் ஃபேமிலி. ஏழுனா அதர்ஸ், அதர் லைக் அக்ரலேட்ஸ் ஆர் பாலிகார்பனேட், மற்றதெல்லாம் இருக்கலான்ட்டுருக்கு. ஸோ இந்த நம்பரிங் வச்சுக்கிட்டு பீப்புள் இந்த ஃபேக்ட்ரி ஆர் பீப்புள் ஹூ வாண்ட்ஸ் டு பை அண்ட் செல் தி வில் அசார்ட் இட். அப்போ என்ன ஆகும், வர்ற ரீசைக்கிள் மெட்டீரியல் எல்லாமே நம்பர் ஒன்னுன்னா எல்லாம் ஒன்றில் டம்ப் பண்ணிடுவாங்க, டூனா டூவில் போய் டம்ப் பண்ணிடுவாங்க. அப்போ வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ரீசைக்கிளிங் ஈஸியாக இருக்கும், மோல்டு பண்ணுறப்போ ப்ராப்பர் மோல்டிங் ப்ராடக்ட் வரும். அது நெக்ஸ்ட் சார், இது வந்து ஜஸ்ட் ஷோ என்னென்ன ப்ராடக்ட் வந்து இந்த செவன் கேட்டகரிஸில் வந்து என்னென்ன ப்ராடக்ட் எப்படி பண்ணுறாங்கன்ட்டு. நம்பர் ஒன்று பார்த்தீங்கன்னா அது அந்த பெட்டுங்கிறது நம்ம வாட்டர் பாட்டில், டிப்பிக்கலாக வாட்டர் பாட்டில் ப்ளஸ் ஆயில் பாட்டில்ஸ், ரொம்ப சாஃப்டாக இருக்கிறது எல்லாமே பெட்டில் வந்துடுது. ரெண்டாவது வந்து HDPE நம்பர் டூங்கிறது, HDPE பார்த்தோம்னா ஆயில் பாட்டில், அந்த கேன்லாம் இருக்குல்ல ரொம்ப கொஞ்சம் ரிஜிடாக இருக்கும், அந்த மாதிரி கேன்லாம் பண்ணுறது. இது மூணாவது வந்து PVC, அது வந்து ரொம்ப திக்கான பாட்டில், பிவிசி பாட்டில் இப்போ வர்றது கிடையாது, பிவிசி பைப்பு தான் ரொம்ப அதிகமாக வந்துகிட்டு இருக்குது. நாலாவது வந்து LDPE, இந்த ஈஸியாக ஸ்க்யூஸ் பண்ணுறது, ஜாம் பாட்டில் ப்ளஸ் அது பேர் என்ன, வாட் யூ கால், கிச்சப், ஆல் தோஸ் ஐட்டம்ஸ். இன்ஃபேக்ட் ஃபிஃப்த்து வந்து பாலிப்ரொப்லீன், இந்த மாதிரி கொஞ்சம் ரிஜிடாக இருக்கிறது வந்து ப்ராடக்ட், ஜாம் கண்டெய்னர் ப்ளஸ் இன்னும் ஹிஞ்சுடு லஞ்ச் பாக்ஸஸ் ஐஸ்கிரீம் இதெல்லாமே பாலிப்ரொப்லீன் வர்றது. ஆறாவது வந்து பாலிஸ்டைரீன், அது பார்த்திங்கன்னா நம்ம அது கொஞ்சம் பாலிஸ்டைரீன் வந்து கொஞ்சம் ரிஜிடாக இருக்கும், அதில் இந்த மார்கரின் எல்லாம் போடுறாங்களா பட்டர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இந்த பாலிஸ்டைரீன் வர்றதா. அது ஏழாவது வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய கேன், அது வந்து பேசிக்கலி தே வில் யூஸ் சம்டைம் தே வில் யூஸ் பெட், சம்டைம் தே யூஸ் பாலிப்ரொப்லீன், சம்டைம் தே யூஸ் பாலி கார்பனேட், சம்டைம் தே யூஸ் அக்ரலிக் ஆல்சோ. இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் வாட் ரா மெட்டீரியல் தே கெட், வாட் ப்ரைஸ் தே கெட். ஸோ இதுதான் அதனுடைய ரெசன் கோடிஃபிகேஷன்ஸ். ஸோ ஒவ்வொரு பிளாஸ்டிக்கும் ஒரு நம்பர் இருக்குது, அந்த பிளாஸ்டிக் வச்சு இப்போ நம்ம பாட்டில் த்ரோ பண்ணோம்னா அது இட் இட் சம்படி டேக்கிங் இட் அண்ட் பட் தே செக்ரிகேட்டட். எப்படி செக்ரிகேட் பண்ணுவாங்கன்னா
தே வில் யூஸ் தி சைக்ளிக் கோட் பார்த்துட்டு அப்போ அக்கார்டிங்லி தே வில் செக்ரிகேட் அண்ட் தென் டூ த ரீசைக்ளிங் நெக்ஸ்ட் மந்த். ஓகே, ஸோ இது வந்து திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். இது இப்போ நம்ம மைக்ரோ பிளாஸ்டிக் போகிறதுக்கு முன்னாடி ஆர் வி கம்ஃபர்டபுள் இன் யூஸிங் பிளாஸ்டிக்ஸ், பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், பிளாஸ்டிக் ஆர்டிகல்ஸ் ஃபார் ஸ்டோரிங் வாட்டர் ஆர் ட்ரிங்க் நோ ஸ்டோரிங் எனி ஃப்ளூயிட்ஸ் எனி திங், ஆர் வி கம்ஃபர்டபுள் அப்படிங்கிற பார்த்தோம்னா இட் இஸ் நாட் குட் அப்படிங்கிறாங்க. இட் இஸ் நாட் குட்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க அப்படின்னம்னா, நம்ம ப்ராடக்ட் பாலிமர் பண்ணுறப்ப, இப்போ பாலிமர் பண்ணுறப்ப நம்ம பார்த்தோம், பாலியத்தீனும் சரி பாலிப்ரோப்பிலின் சரி பெட்டாக இருந்தாலும் சரி, பீப்புள் யூஸ் லாட் ஆஃப் கேட்டலிஸ்ட், மெட்டாலிக் கேட்டலிஸ்ட், பெராக்சைட்ஸ், மெனி திங்ஸ் தே யூஸ். அதெல்லாமே என்ன ஆகும்னா இட் கம்ஸ் அலாங் வித் ஃபைனல் ப்ராடக்ட். அப்போ என்ன ஆகும் அப்படின்னம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வாட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம், லெட்டர் சே வி ஆர் புட்டிங் வாட்டர் இன் டு த பாட்டில் இருக்கிறப்ப, அந்த பாட்டிலில் இருக்க வாட்டர் இருக்கிறப்ப என்ன ஆகும்னா, ஸ்லோவாக வந்து வாட் எவர் பி த கெமிக்கல்ஸ் ஆர் தேர் இன் த பிளாஸ்டிக்ஸ், லைக் ஃப்ளோரின் இருக்கலாம், ஆர்சனிக் இருக்கலாம், அலுமினியம் இருக்கலாம், ஜிங்லர் கேட்டரிஸில் அலுமினியம் இருக்குது, பாலித்தீன் பெட்லி எல்லாம் பாலியத்திலின் இல்லை. ஸோ இந்த ஸ்லோ இந்த மாதிரி மெட்டீரியல் ஃப்ளோரைடு ஆர்சனிக்கு ஆன்டிமினி அலுமினியம் எல்லாம் ஸ்லோவாக வில் மைக்ரேட் ஃப்ரம் பிளாஸ்டிக் டு வாட்டர். அந்த வாட்டருக்குள்ளே போச்சுன்னா நம்ம வாட்டரை ஸ்டோர் பண்ணி குடிக்கிறோம், அது வந்து நேச்சுரலாக இட் கோஸ் இன் டு அவர் சிஸ்டம். அதனால் இட் இஸ் ஜஸ்ட் லைக் அ ஸ்லோ பாய்சனிங் அப்படிங்கிறாங்க. அது நம்பர் ஒன். நம்பர் டூ வந்து பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் வந்து நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுவோம்னு பார்த்தோம்னா, வி சம்டைம் வி ஸ்டோர் இட் இன் அவர் கார் ஆர் ஸ்டோர் இட் இன் எனி மோட்டர் பைக் ஆர் எனி வேர் எல்ஸ். அந்த ஸ்டோர் பண்ணுறப்ப என்ன ஆகுனா, இட் சப்ஜெக்ட் டு டெம்பரேச்சர். வெளியே போகிறப்ப கார் ஹீட்டாக இருக்கும், சில சமயம் காரை லாக் பண்ணிட்டு உள்ளேயே கிடக்கும், ரெண்டு நாள் கிடக்கும் அந்த பாட்டில். ஸோ வி யூஸ் தட் வாட்டர் ஃபார் 2 டேஸ் 3 டேஸ் எல்லாம் இருக்கிறப்ப இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னம்னா, இட் தேர் இஸ் அ கெமிக்கல் பை நேம் டயாக்சின் அப்படின்னு இருக்குது, அது வந்து ஸ்லோவாக மைக்ரேட் ஆகி வாட்டருக்குள்ளே போகுது. அது எதனால் போகுதுன்னா, பிகாஸ் ஆஃப் த டெம்பரேச்சர் ஸ்லோவாக மைக்ரேட் ஆகும். அந்த டயாக்சின் வந்து இஸ் பேசிக்கலி அ வெரி டாக்ஸிக் கெமிக்கல்ஸ். அது அதனால் என்ன ஆகுது அப்படின்னம்னா, இட் இஸ் எஸ்டாப்ளிஷ் தட் பீப்புள் டூ கெட் கேன்சர். ஓகேவா, இஸ் இஸ் தேர் இன் ஃபேக்ட். ஓகே, மூணாவது இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னம்னா, இப்போ வந்து எல்லாத்தையும் டம்ப் பண்ணி சில இடத்துல இன்சிலேட் பண்ணுவாங்க இல்லையா, எல்லா ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையும் உள்ள டம்ப் பண்ணுவாங்க. சில இடத்துல வந்து ஓப்பன் பிளேஸில் எல்லாத்தையும் டம்ப் பண்ணிட்டு பிளாஸ்டிக் எல்லாம் போட்டுட்டு சில ஃபயர் பண்ணுறாங்க. அப்போ இன்சிலேட் பண்ணுறப்போ ஒன்று ஸ்லோ டெம்பரேச்சர் ஆரம்பிக்கிறப்பவும் அந்த பிளாஸ்டிக்கில் உள்ளவுடைய கெமிக்கல்ஸ் டயாக்சின்ல என்ன ஆகுனா, அந்த பிளாஸ்டிக் எல்லாம் கன்வெர்ட் பண்ணி ரியாக்ட் ஆகி ஒரு காம்பவுண்ட் கிடைக்குது, டயாக்சின்கிற ஒரு காம்பவுண்ட் கிடைக்குது. ஓகேவா, அந்த காம்பவுண்ட் வந்து இட் கோஸ் இன் டு த அட்மாஸ்பியர். ஸோ பக்கத்தில் அந்த அட்மாஸ்பியர் அப்போ என்ன ஆகும்னா, வி ஆர் பிரீத்திங் இன் பிரீத்திங் ஏர் ஃப்ரம் த அட்மாஸ்பியர். அப்போ என்ன ஆகுனா, த டயாக்சின் ஆல்சோ கோஸ் இன் டு அவர் பாடி, மேக்கிங் மேக்கிங் அ ப்ராப்ளம். இன் ஃபேக்ட் த பீப்புள் ஹூ ஆர் எக்ஸசிவ்லி இன்ஹேல் த டயாக்சின் வில் ஹாவ் மோர் ப்ராப்ளம், அண்ட் பீப்புள் ஆர் அவே ஃப்ரம் தட் இன் திஸ் டைப் ஆஃப் இன்சுலேஷன் பிளேசஸ் தே ஹாவ் அ லெஸ் ப்ராப்ளம். பட் ஹவவர் வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணிக்கிட்டு அதை வந்து ஹை டெம்பரேச்சரில் வெளியில் வச்சு 2-3 நாள் வச்சு குடித்தோம்னாவே இட் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். மூணாவது வந்து அதுக்கு முன்னாடி வந்து தேலேட்னு ஒன்று எழுத மறந்துட்டேன் நான். பெட் ஃபால்ல வந்து நான் டோல்டு யூனா, பெட்டுங்கிறது வந்து பாலியெத்திலின் டெர்தாலேட். அந்த தேலேட் என்ன ஆகுதுன்னா, டெம்பரேச்சர் இருக்கிறப்ப ஸ்லோவாக அந்த தேலேட் கெட் இன் டு த வாட்டர். அந்த வாட்டர் வந்து தென் வி ஆர் ட்ரிங்கிங் தட் வாட்டர் வித் சம் அமௌண்ட் ஆஃப் தேலேட். இட் குட் பி பிபிஎம் ஆர் இட் குட் பி எனி லெவல், பட் டெஃபினட்டாக தேலேட் வந்து மைக்ரேட் ஆகுது. அந்த தேலேட்டை குடித்தாலும் யூ ஹாவ் அ லாட் ஆஃப் ஹெல்த் ப்ராப்ளம் வரும். தே ஹவ் ஜஸ்ட் ஃபவுண்ட் அவுட் தட் தேலேட்னால வந்து லிவர் கேன்சர் வருதுன்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இட் இஸ் நாட் குட் ஆல்சோ. அண்ட் ஆல்சோ லிவர் கேன்சரம் இல்லாமல் ஃபெர்டிலிட்டி ஆல்சோ இட்ஸ் அஃபெக்டிங் த ஃபெர்டிலிட்டி லெவல், ஸ்பெர்ம் கவுண்டை கம்மியாகுது அப்படிங்கிறாங்க. இன்ஃபேக்ட் ஓகே, இன்னும் இன்னும் மோசமானது வந்து இந்த விட்டமின் பேஸ்டு வாட்டர் பாட்டில் இருக்கும். அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட்டர் பாட்டில் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுற தண்ணியே நாட் குட். செகண்ட் திங் வந்து
அதில் வந்து தே வில் ஆட் கலர்டு மெட்டீரியல், தே வில் ஆட் ஆல் திஸ் விட்டமின்ஸ் எவ்ரி திங். அப்போ அந்த கலர்டுக்கு வந்து பேசிக்கலி அ டை. அப்போ அந்த டை என்ன பண்ணுதுன்னா, டை பிளஸ் வாட் எவர் கெமிக்கல் ஆர் தேர் இந்த பிளாஸ்டிக், தட் வில் மிக்ஸ் நைஸ்லி அண்ட் தென் தே மைக்ரேட்டட் டு வாட்டர், மைக்ரேட்டட் டு த வாட் எவர் பெவரேஜஸ் வி ஆர் கோயிங் டு ட்ரிங்க். அதுலேயும் அதுலேயும் ப்ராப்ளம் இருக்கு, சான்ஸ் இருக்குது. அப்புறமேலே இட் ஆல்சோ அஃபெக்ட் த இம்பேக்ட் ஆன் இம்யூன் சிஸ்டம்ஸ், அது இருக்குது. பிளாஸ்டிக்கில் வந்து பாக்டீரியல் க்ரோத் நார்மலாக வருது. ஸோ இப்போ நம்ம வந்து அதனால தான் சொல்லுவாங்க, பாட்டில் ஒரு தடவை யூஸ் பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் பண்ணிட்டோம்னா த்ரோ பண்ணிடுங்க, யூஸ் பண்ணாதீங்க வாங்க. அப்படி யூஸ் பண்ணாலுமே யூ மஸ்ட் ரியலி இன்னும் ஹாட் வாட்டரை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிட்டு தான் ரீ ஷுட் யூஸ் இட். ஏன்னா பிளாஸ்டிக் ஹேஸ் அ டெண்டன்சி டு அப்சார்ப் பாக்டீரியா டு அலோவ் இட் டு க்ரோ அப்படின்னு ஒரு தேரியை வந்திருக்கு. அது நிறையா நடந்துட்டு தான் இருக்குது ஆக்சுவலாக. இப்போ சீ வாட்டரில் வந்து பிளாஸ்டிக் தூக்கி போட்டோம்னா சீ வாட்டரில் பிளாஸ்டிக்கில் வந்து என்ன ஆகுதுன்னா, டிஸ்இன்டெகிரேட் அண்ட் ஆல்சோ இட் ஜஸ்ட் அட்ராக்ட்ஸ் ஆல் த பாக்டீரியா, இட் ஃபார்ம்ஸ் அ பாக்டீரியல் ஜெல்லு மாதிரி ஃபார்ம் ஆகுது அது. ஓகே, நாலாவது வந்து இப்போ நம்ம வாட் வி ஆர் டாக்கிங் இஸ் ஆல் பிளாஸ்டிக்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இதே சமயத்தில் வந்து நம்ம மெட்டல் கேன் இருக்கு இல்லைங்களா, நம்ம கோக் ஃபேண்டா ப்ளஸ் வேரியஸ் பியர் எல்லாமே மெட்டல் கேன் வருது இல்லைங்களா. அந்த மெட்டல் வந்து வெளியில் வந்து தான் மெட்டல், ஆனால் உள்ளே வந்து தேர் ஆர் சம் கெமிக்கல்ஸ் ஆர் தேர். அந்த கெமிக்கல் வந்து பேசிக்கலி இந்த பிபிஏன்னு போட்டிருக்குது, பிஸ்ஃபினால், பிஸ்ஃபினைல், பிஸ்ஃபினால்ன்ட்டு இருக்குது. ஓகேவா, அந்த பிஸ்ஃபினால் வந்து என்னன்னா, இட் இஸ் நாட் அட் ஆல் குட், இட்ஸ் எ வெரி டேஞ்சரஸ் கெமிக்கல். அந்த கெமிக்கல் வந்து இட் இஸ் தேர் இன் த ப்ரொடெக்டிவ் கோட்டிங் இன்சைட் ஆஃப் த கேன்ஸ், தே கால் ஈபாக்சி ரெசின்பாங்க, சில சமயம் வந்து சேச்சுரேட்டட் பாலியஸ்னஸ் இருப்பாங்க, எல்லாத்துலேயுமே அந்த பிஸ்ஃபினால் இருக்குது. பிஸ்ஃபினால் ஈபாக்சி ரெசின் அப்படின்னம்னா பிஸ்ஃபினால் பிளஸ் இன்னொரு கெமிக்கல் ரியாக்ட் பண்ணோம்னா யூ வில் கெட் ஈபாக்சி ரெசின். ஸோ எங்கெங்கே பிஸ்ஃபினால் இருக்குதோ அந்த அந்த ஈபாக்சி ரெசினில் நம்ம வந்து இன்னர் கோட்டிங் கொடுக்குறோம். எதுக்கு இன்னர் கோட்டிங் கொடுக்குறோம்னா, இப்போ கோக்கோ அல்லது நம்ம வந்து மெட்டலில் ஊற்றுனோம்னா இட் வில் ரியாக்ட். ஏன்னா கோக் பிஹெச் லெஸ்ஸு, ஆல்கஹால் பிஹெச் ஆல்சோ லெஸ் மெட்டலோட ரியாக்ட் பண்ணி அது குடிக்கிறப்ப ஹைட்ரஜன் கேஸ் உள்ளே போகும், அது இன்னும் டேஞ்சரஸ். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, தே கிவ் அ ப்ரொடெக்டிவ் கோட்டிங் ஆன் அந்த கேன் இன்சைடு. அந்த ப்ரொடெக்டிவ் கோட்டிங் ஆல்சோ இட் கண்டெய்ன்ஸ் பிஸ்ஃபினால் ஏன்னு ஒன்று இருக்குது, தே கால்டு பைஃபினால் ஏ அப்படிம்பாங்க, பிஸ்ஃபினால் ஏம்பாங்க. அது ஆல்சோ இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ் டு த சிஸ்டம். ஸோ பை அண்ட் லார்ஜ் பார்த்தோம்னா, மெட்டல் ட்ரேசஸ் ஆர் தேர் இன் த பிளாஸ்டிக்ஸ் விச் கேன் மைக்ரேட் இன் டு அவர் பாடி. ரெண்டாவது வந்து டயாக்சின்னு ஒன்று இருக்குது சிஸ்டத்தில் இருக்கு, டயாக்சின்னு ஒன்று இருக்குது பாட்டில்ஸில் எல்லாருமே இருக்கும், ஃபார்ம் ஆகும். எதனால் ஃபார்ம் ஆகுதுன்னா, வென் பிளாஸ்டிக்ஸ் ஆர் கெப்ட் அவுட் சைட் ஹை டெம்பரேச்சர் ஆர் நார்மல் டெம்பரேச்சர் ஆர் ஈவன் கீப் அ வாட்டர் பாட்டில் இன் த கார் ஃபார் 10 டேஸ், யூ வில் சி சடன் அமௌண்ட் ஆஃப் டயாக்சின் வரும், அது உடம்புக்கு போனாலும் நாட் குட். மூணாவது வந்து நம்ம கேனில் குடிக்கிற ஜூஸானாலும் சரி, பியராக இருந்தாலும் சரி, ஏதாவது எல்லா மெட்டாலிக் கேனில் குடிக்கிறது வந்து இன்சைடு கோட்டிங்கில் வந்து ப்ரொடெக்டிவ் கோட்டிங் இருக்குது. பேசிக்கலி தேர் ஆல் ஈபாக்சி ரெசின் கோட்டிங் ஆர் பாலியஸ்டர் ரெசின் கோட்டிங். இந்த ஈபாக்சி பாலியஸ்டர் எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு பிஸ்ஃபினால்னு ஒன்று ஒரு கெமிக்கல் இருக்குது. அந்த பிஸ்ஃபினால் என்ன ஆகுதுன்னா, மறுபடியும் உள்ள ஸ்லோவாக உள்ளே போகும். ஏன்னா அந்த பிஸ்ஃபினால் வந்து இட் ஓன்ட் ரிமைன் ஆஸ் இட் இஸ், நீங்கள் எந்த காம்பவுண்ட் உள்ள லிக்விட் போடுறீங்களோ வச்சுங்களேன், லிக்விடோ கோக்கோ இருந்தனாலும் அது கோக்கில் சடன் பிஹெச் இருக்குது, அந்த பிஹெச்சோட வந்து அந்த இருக்கிற பிஸ்ஃபினால் ஸ்லோவாக மைக்ரேட் இன் டு லிக்விட் விச் இஸ் இந்த கண்டெய்னர். அதை நம்ம குடிக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த பிஸ்ஃபினாலும் உடம்புக்குள்ளே போயிடுது. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னம்னா, சோ மெனி திங்ஸ் லைக் கேன்சர்ஸ் ரெடியூசஸ் ஸ்பெர்ம் கவுண்ட், சோ மெனி திங்ஸ் ஆர் கம்மிங். அப்புறம் விட்டமினைஸ்டு இன்னும் விட்டமின் என்ரிச்சு பாட்டில்ஸ் கோக் அதெல்லாம் இருக்குல்ல, அது வந்து தட் ஆல்சோ இஸ் காசிங் லாட் ஆஃப் கன்சர்ன் இன் ஃபேக்ட். தென் இட்ஸ் ஆல்சோ அஃபெக்டிங் பிகாஸ் ஆஃப் ஆல் தீஸ் அடிட்டிவ்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் அண்ட் அதர் திங்ஸ், இட் அஃபெக்ட்ஸ் அவர் இம்யூன் சிஸ்டம் அண்ட் ஆல்சோ தீஸ் பாட்டில்ஸ் பிளாஸ்டிக்ஸ் பேசிக்கலி அலோ த பாக்டீரியல் க்ரோத் மோர் அண்ட் மோர் இன் ஃபேக்ட். நெக்ஸ்ட் சார். ஓகே, இப்போ சொன்னது தான் அந்த டயாக்சிங்கிறது என்னென்னா, டெம்பரேச்சர் வர்றதுனால ஸ்லோவாக என்விரான்மெண்ட்டில் மேலே போகுது. இப்போ டயாக்சின் வந்து மோஸ்ட்லி எங்கே வரும் அப்படின்னா, ஒன்று வந்து அந்த வாட்டர் பாட்டில் ஸ்டோர்ட் அட் எலிவேட்டட் டெம்பரேச்சர் இன் த கார், காரில் 40 டிகிரியில் ஒரு 1 வீக் வச்சு பாருங்களேன், அதுக்கு அதனுடைய ப்ராப்பர்ட்டி வில் பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த வாட்டர் விச் யூ ஜஸ்ட் டேக்கன் அவுட் ஃப்ரம் யுவர் ஃப்ரிட்ஜ் ஆர் வாட் ஆர் பி த கேஸ் இன் ஃபேன். அதே மாதிரி வாட்டர் பாட்டிலை வந்து யூ ஸ்டாக்னேட்டட் இன் வேர் ஹவுஸ் ஆர் ஃபார் மெனி மெனி மந்த்ஸ், ஏதோ இட் ஹஸ் காட் லைஃப், பட் தோ இட்ஸ் ஹேஸ் காட் லைஃப் இட் இஸ் சப்ஜெக்டட் டு டெம்பரேச்சர். ஏன்னா வாட்டர் பாட்டிலை வந்து
நோபடி கீப்ஸ் அண்டர் த ஏர் கண்டிஷன் ரூம் ஆர் சம்திங். மேனுஃபேக்சர் பண்ணால் நேராக குடோனுக்கு போகும், குடோனில் என்ன டெம்பரேச்சர் கார்டனோட நோஸ். அப்பவும் என்னாகும்னா வாட்டர் இது வந்து என்னாகும்னா கெமிக்கல்ஸ் வில் லீச் இன் டு த வாட்டர், லீச் லீச்சிங் ப்ராசஸ் அப்படிம்பாங்க. என்னென்ன கெமிக்கல் நம்ம பழைய சொன்ன கெமிக்கல் ஒவ்வொரு ப்ராடக்டில் உள்ள கெமிக்கல் வந்து இட் லீச் இன் டு த வாட்டர். அதனால என்னாகும்னா அந்த வாட்டர் கெட்ஸ் கண்டாமினேட்டட் வித் தோஸ் ஐட்டம்ஸ் அண்ட் தோஸ் கெமிக்கல்ஸ் ஆர் நாட் குட். ஓகே, இப்போ என்ன ரெண்டாவது வந்து டயாக்சின் ஆல்சோ நம்ம இன்சினரேட் பண்ணுறாங்க, அல்லது பிளாஸ்டிக்கை வந்து கொண்டு டம்ப் பண்ணி எல்லாம் ஹீட் பண்ணுறாங்க. இப்போ நிறைய இடத்துல நம்ம பார்ப்போம், நிறையா ஈவன் நிறைய பிளேஸில் வந்து டம்ப் பண்ணி ஹீட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா அந்த பாலிமர் எல்லாமே ரியாக்ட் ஆகி டயாக்சின்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும், அது மேலே அட்மாஸ்பியருக்கு போகும். அந்த அட்மாஸ்பியர் போச்சுன்னா என்ன ஆகும்னா நார்மலாக வி இட் கோஸ் அண்ட் தென் இன்ஹல், சம்டைம் ரெயின் வரும், அந்த ரெயினில் வந்து அந்த டயாக்சின் கலந்து கீழே வரும். கீழே வந்து எங்கே போகும் அப்படின்னா தண்ணிக்குள்ளே போகும், தண்ணி ரிவராக போகும், கடைசியில் கடலுக்கு போகும், கடலில் இருக்கிற ஃபிஷ்ஷுக்கு எல்லாமே டாக்சின். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இதுதான் டிப்பிக்கல் டயாக்சின் ஸ்ட்ரக்சர். இது ஆக்சுவலாக இஸ் அ வெரி வெரி டேஞ்சரஸ் ப்ராடக்ட். எல்லாமே டேஞ்சரஸ் தான் கெமிக்கல்ஸில், பட் இது வந்து டயாக்சின் வந்து இட் ஹாஸ் காட் அ வெரி ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்ட்ராங் ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்சஸ் டு த பாடி இன்ஃபேக்ட். ஓகே, நெக்ஸ்ட் சார். ஓகே, இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஜெனரிக் பிளாஸ்டிக்ஸ். அதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற டே டு டே அஃபேரில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஜெனரிக் பிளாஸ்டிக். மோர் ஆஃபன் வி யூஸ் பிளாஸ்டிக்ஸ் ஃபார் ஸ்டோரிங் வாட்டர், ட்ரிங்கிங் வாட்டர், கேரிங் இட் வித் அஸ் இன் த கார், ஃப்ளைட், எவ்ரிவேர். ஸோ அதில் அந்த வாட்டர் பாட்டிலில் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் அந்த 7 கிரேட்ஸ் இருக்குது. அந்த 7 கிரேட்ஸில் உள்ள என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். அது வந்து சம்பவம் இட் லீச் இன் டு த மெட்டீரியல் தட் இஸ் கண்டெய்ன்ட் இன் த கண்டெய்னர். அதை நம்ம வந்து ட்ரிங்க் பண்ணுறப்ப அந்தந்த கெமிக்கல்ஸ் வந்து உள்ளே போகும், உள்ளே போயிட்டு டெஃபினெட்லி இட் வில் அஃபெக்ட். இப்போ அதிலிருந்து அந்த ஜென்ரலி பிளாஸ்டிக்ஸ்லேருந்து நம்ம வந்து என்ன வச்சுருந்தாங்கன்னா சார், அந்த ப்ரீவியஸ் ஸ்லைட் சார், ஜென்ரலி பிளாஸ்டிக்ஸ்லேருந்து இந்த 2023ல லாஸ்ட் இயர் வந்து தேர் ஆர் லாட் ஆஃப் ரிசர்ச் நடந்தது. சார் சொன்ன மாதிரி நிறைய பேர் ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆப்ரேஷன் பண்ணி ஹியூமன் சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறமேல் பார்த்தோம்னா அந்த ஹார்ட் டிஷ்யூஸில் வந்து சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் இருந்தது, சின்ன ரொம்ப மைக்ரோ பார்ட்டிகல்ஸ் இருந்தது. ஸோ விச் இஸ் கால்டு பேசிக்கலி மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ். இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் எப்படி வந்தது அப்படின்னம்னா அது தட் இஸ் வாட் இஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி ஆல் டுகெதர். அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம் நம்ம. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னம்னா நம்ம ஒன்றுமே இல்லை, நம்ம சேச்சர் கவர் கவர் வருது, பாப்கார்ன்லாம் வருதுன்னு வச்சுங்களேன், ஏதோ ஆல் த ப்ராடக்ட்ஸ் கம்ஸ் இன் ஆல் திஸ் பிளாஸ்டிக் மெட்டீரியல், பிளாஸ்டிக் கவர்ஸ், பிளாஸ்டிக் என்வலப் வருது. அதை கட் பண்ணுறோம் இல்லையா, ஒன்றா கையில் கிழிப்போம், இல்லை வந்து சிசரை வச்சு கட் பண்ணுவோம், இல்லை இது வந்து சில பேர் பல்லில் வச்சு கடிச்சு எழுப்பாங்க. அப்படி இழுக்கிறப்போ நிறைய மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஓகே, மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னம்னா அந்த சைஸை பார்க்குறோம்னா 0.4 6 to 250 இல்லை சாரி. ஸோ அது இருந்து வருது அப்படிங்கிறாங்க. அது வந்து அந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணுறப்ப ஒரு சென்டிமீட்டரில் வந்து 0.46 to 250 மைக்ரோ பிளாஸ்டிக் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. அது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா டிபெண்டிங் அப்பான் என்னென்ன கண்டிஷன்ஸ், எந்த மெட்டீரியல் ஸ்டிஃப்னஸாக இருக்கா, திக்னஸாக இருக்குதா, அனிசோட்ரோபி என்ன எப்படி இருக்குது, டென்சிட்டி ஆஃப் த பிளாஸ்டிக் மெட்டீரியல் இருக்குது, சைஸ் ஆஃப் த மைக்ரோ பிளாஸ்டிக் வந்து இதெல்லாம் வேரியஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க இன்ஃபேக்ட். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னம்னா இன் அடிஷன் டு நார்மல் கன்வென்ஷனல் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒரு பக்கம் ப்ராப்ளம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் நம்ம ப்ராடக்ட்லாம் வாங்குகிறோம், அதை வந்து நம்ம டியர் பண்ணுறப்ப சரி, சிசர் பண்ணுறப்போ சரி, மில்க் பேக்கெட்டே வருது, அதை நம்ம சிசர் பண்ணுறோம் இல்லையா, அப்போது அதிலிருந்து மைக்ரோ பிளாஸ்டிக் வெளியே விழுகுது அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, இந்த பிளாஸ்டிக் பாட்டில் பண்ணுறாங்க, பிளாஸ்டிக் பாட்டில் பண்ணுறப்ப பெட் பாட்டில் பண்ணி அது கார் போடுறப்ப அதுக்கு முன்னாடியே ஒரு இன்ட்ரூஷன் ஒன்று இருக்குது, ஏன்னா அந்த த்ரெட்டு போடுவாங்க, அந்த த்ரெட் பண்ணுறப்பவுமே நிறையா மைக்ரோ பிளாஸ்டிக் வந்து விழுகுது, உள்ள பாட்டில்குள்ளே இருக்குது அப்படிங்கிறாங்க. அதை வந்து என்ன ஆகுது, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் தான், பாட்டில் பெட் ப்ரீ ஃபார்ம் வரும், அந்த ப்ரீ ஃபார்மில் வந்து மோல்டு மிஷினில் போடுவாங்க, மிஷினில் வந்து அந்த மோல்டு இருக்கும், இன் டெம்பரேச்சர் போட்ட உடனே அந்த என்ன மிஷின் என்ன பாட்டில் வந்து சைஸ் வந்துடும், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு இடத்துல போய் த்ரெட்டு ஃபார்ம் ஆகும், அதுக்கப்புறமே கேப் வாட்டர் ஃபில்லப் பண்ணுவாங்க, அப்புறம் கேப் வரும், வெளியே வந்துடும்.
இந்த ப்ராசஸ்லையும் பார்த்தோம்னா மைக்ரோ பிளாஸ்ட் ஃபார்ம் ஆகி உள்ள வாட்டருக்குள்ளே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ இது வந்து ஹியூமன் ஹார்ட் டிஷ்யூஸில் வந்து இந்த மாதிரி நிறையா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, இந்த மாதிரி வேரியஸ் டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். நெக்ஸ்ட், இது அதில் வந்து பாலிஎத்திலின் இருக்குது, பாலிப்ரொப்பிலின் இருக்குது, மித்தைல் மெத்தாக்ரிலேட் பேசிட் இருக்குது. ஸோ இது மாதிரி வேரியஸ் என்னென்ன கேனில் யூஸ் பண்ணுறாங்களோ மக்கள், அதுக்கு உண்டான மைக்ரோ பிளாஸ்டிக் வந்து போயிட்டு கடைசியில் வந்து ஹார்ட் வெயின்லி எல்லாம் போய் உட்காந்துருக்குது அப்படிங்கிறாங்க. தோ இட் இஸ் வெரி ஸ்மால் பட் இட் இஸ் ஸ்டில் தேர். அதுதான் அலர்ட். நெக்ஸ்ட் சார். ஓகே, இப்போ மைக்ரோ பிளாஸ்டிக்கு அப்புறம் அடுத்து வந்து இன்னொன்று நானோ பிளாஸ்டிக்னு வந்திருக்குது. மைக்ரோ பிளாஸ்டிக் என்ன சொல்கிறாங்கன்னா த சைஸ் விட் பி லெஸ் தென் 5 mm. அதுக்கு 5 mm கம்மியாக இருந்ததுன்னா அது மைக்ரோ பிளாஸ்டிக்ங்கிறாங்க. நானோ பிளாஸ்டிக் என்ன அப்படின்னா லெஸ் தென் 0.001 mm, அது இன்னும் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ங்கிறது வந்து ஜென்ரலாக எல்லா பக்கமும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா சொன்ன மாதிரி இந்த பாட்டில் ஓப்பன் பண்ணுறது, த்ரெட்டு போடுறதும் சரி, அல்லது சிசரை வச்சு கட் பண்ணுறதும் சரி, எல்லாத்துலேயும் மைக்ரோ பிளாஸ்டிக் வருது. இன்னும் ஃபைனாக கட் இன்னும் ஃபைனாக போகிறப்ப என்ன ஆகுதுன்னா யூ வில் கெட் நானோ பிளாஸ்டிக்ஸ் வருது. சொன்னேன் இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் தான் இன்னும் சைனாவில் கூட இப்போ லாஸ்ட் இயர் பண்ணியிருக்காங்க சர்ஜரியில் வந்து டிஸ்கவர்டு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைக்ரோ பிளாஸ்டிக் ஆஃப்டர் எக்ஸாமினிங் த டிஷ்யூ சாம்பிள்ஸ் ஃப்ரம் 15 கார்டியாடிக் சர்ஜரி பேஷண்ட்ஸ். இது நிறையா போயிட்டுருக்கு, அமெரிக்காவிலையும் பண்ணியிருக்காங்க, சைனாவிலையும் பண்ணியிருக்காங்க. சர்ஜரி பண்ணி முடிச்சதுக்கப்புறமே பார்த்தோம்னா தே ஹவ் சீன் தட் சம் அமௌண்ட் ஆஃப் டெபாசிட்ஸ் தட் இஸ் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் ஆர் வெரி எவிடென்ட் இட்ஸ் ப்ரெசன்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இன்ஃபேக்ட். ஓகே, நெக்ஸ்ட் சார். அது மட்டும் இல்லாமல் சர்ஜரி போகிறதுக்கு முன்னாடி சில பேர்த்துக்கு வந்து இது வந்து ஐ திங்க் இங்கே கனடாவில் எங்கேயோ நினைக்கிறேன், சர்ஜரி போகிறதுக்கு முன்னாடியுமே தே ட்ரான் சாம்பிள்ஸ் சாம்பிள் இது வந்து நெதர்லாண்டில் வாலண்டரி கூப்பிட்டோம்னா ஹெல்த்தி அடல்ட்டை கூப்பிட்டு தே ட்ரான் சாம்பிள்ஸ் சாம்பிள் எடுத்துட்டு மைக்ரோ பார்த்தாங்க, மைக்ரோ இதில் இருக்கா மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருக்கா அப்படின்னம்னா இட் இஸ் தேர். அந்த லெவல் வேரிஸ்ட், வேறு பாலிமர் கான்சன்ட்ரேஷன் வேரிஸ் டிபெண்டிங் அப்பான் பீப்புள் டு பீப்புள். அதுலேயுமே என்ன இருக்குது, பாலிஎத்திலீன் இருக்குது, பெட் சாம்பிள்ஸ் இருக்குது, பாலிமெத்தா அக்ரலைட் பிஎம்எம்ங்கிறது இருக்குது, பாலிஸ்டைரின் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னம்னா நம்ம சொன்ன 7 ப்ராடக்ட், 7 கிளாஸிஃபிகேஷன் கொடுத்து, 7 பாலிமர் சொன்னோம் இல்லையா, அந்த 7 பாலிமரில் வந்து பீப்புள் ஆர் மெஜாரிட்டி தே ஆர் யூஸிங் தட் பாலிஎத்திலீன் டெர்டர் பெட்டுங்கிறது. ரெண்டாவது வந்து இந்த பாலிஎத்திலீன் அதான் சாச்சர்ஸ், லோ டென்சிட்டி பாலிஎத்திலீன் கவர்ஸ், பிளாஸ்டிக் கவர்ஸ்லாம் வருது. வேர் வி பிட் ஆல் ஆல் ப்ராடக்ட்ஸ் இன்னும் லைக் ஈட்டபிள்ஸ் எல்லாமே வச்சு இருக்குது. அதே மாதிரி பாலிமெத்தா அக்ரிலேட்டுங்கிறது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் பேக்கேஜிங். அப்புறம் பாலிமர் ஆஃப் ஸ்டைரின், பாலிஸ்டைரின். ஸோ இந்த ஒரு 22 பேரில் பார்த்தோம்னா ஒரு 17 பேர்த்துக்கு வந்து அந்த இருக்குது. இது வந்து ஜஸ்ட் ஸ்மால் ஸ்டடி, இன்னும் நிறையா இன்னும் 100 பேர் பண்ணால் எல்லா இன்னும் கொஞ்சம் காமிக்கும். தோ த கான்சன்ட்ரேஷன் இஸ் வெரி லெஸ், இருந்தாலும் இருக்குது. இதனுடைய மைக்ரோ பிளாஸ்டிக் சாம்பிள்ஸ் ஆர் தேர் இந்த பிளட் சாம்பிள் விச் இஸ் நாட் குட். அதுதான் அல்டிமேட்லி நம்ம இப்போ ஏற்கனவே பிளட் சாம்பிளில் வந்து கொலஸ்ட்ரால், லிப்பிட் ப்ரொஃபைல் ஏகப்பட்ட ப்ராப்ளம் வருது. ஆன் த டாப் ஆஃப் இட் யூ புட் திஸ் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ்னா இட் வில் டூ மெனி திங்ஸ் இல்லையா. மைக்ரோ பிளாஸ்டிக் என்ன பண்ணோம்னா இட் வில் கோ அண்ட் கொயாகுலேட் வித் அதர் அதர் சிஸ்டம் லைக் ட்ரைக்ளிசரைட் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குதுன்னு வச்சுங்களேன், மைக்ரோ பிளாஸ்டிக் வில் ஃபார்ம் அ நியூக்ளியை மாதிரி ஃபார்ம் ஆகி எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணும், பை திக்காக ஃபார்ம் ஆயிரும் கடைசியில். அதை தான் சர்ஜரி பண்ணி முடிச்சோடனே வென் தே சி இட் வாட் இஸ் தேர் இன் சைட் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா தே சி ஸ்மால் ஸ்மால் திங்ஸ் இன் ஃபேக்ட். ஓகே, நெக்ஸ்ட் சார். இதுதான் நம்ம நார்மல் பெட் பாட்டில்ஸில் பார்த்தோம்னா தே இட் வேரிஸ் ஃப்ரம் பிளான்ட் டு பிளான்ட், இட்ஸ் நாட் யூனிவர்சல் திங். பட் எல்லாமே பார்த்தோம்னா ஒரு இடத்துல பார்த்துருக்காங்க 140 பீசஸ் பர் லிட்டர் இருந்திருக்குது. இது அந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வாட்டருக்குள்ளே அதனுடைய சைஸ் பார்த்தோம்னா 6.5 to 20 மைக்ரான் இருக்குது. பட் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இஸ் அபண்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. அது இன்னொரு இடத்துல வந்து இந்த ஃபைபர் மாதிரியும் வந்திருக்குதுங்கிறாங்க. ஒன்று வந்து மைக்ரோ பிளாஸ்டிக் சைஸ் ஒன்று, இன்னொரு இடத்துல வந்து ஃபைபர் ஸ்லோவாக லென்த்தாக உள்ள ஃபைபர் வந்திருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த ஃபைபர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ், நைல் ரெட்டிங் டேக்கிங், நைல் ரெட் ஸ்டாகிங்லாம் இருக்குது, ப்ளஸ் ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்துருக்குறாங்க. பார்த்தா இந்த மாதிரி ஃபைபராக வந்திருக்குது. அதையும் நம்பாமல் தே ட்ரை டு டூ இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, எஃப்டிஐஆர்னு பேர். அதில் பார்த்தோம்னா இட் ஷோஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பீக்ஸ்.
அப்போ நார்மலாக அந்த ஃபைபருங்கிறது என்ன அப்படின்னா, இட் இஸ் அ ஸ்மால் பார்ட் ஆஃப் த டிஸ்இன்டெகிரேட்டட் பார்ட் ஆஃப் த ஒரிஜினல் பாலிமர். ஸோ ஒரிஜினல் பாலிமருக்கு சடன் அப்சார்பன்ஸ் இருக்கும், டிஸ்இன்டெகிரேட்டட் சடன் அப்சார்பன்ஸ் இருக்கும், அது வந்து வேறு வேறையாக வந்திருக்குது. ஸோ இந்த ஸ்டடியிலேருந்து அவளுக்கு என்ன தெரியுது அப்படின்னம்னா, மைக்ரோ பார்ட்டிகல்ஸ் ஆர் தேர் இன் நாட் ஓன்லி இட் ஹாஸ் கம் இன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைசஸ் அப்படி, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் வருது அப்படிங்கிறாங்க. சம்திங் கேன் பி ஸ்மால் சர்க்கிள், சம்திங் கேன் பி எலிப்டிக்கல், சம்திங் கேன் பி இந்த ஃபைபர், இந்த மாதிரி லென்த்தியெல்லாம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் சார், இது வந்து மேக்னிஃபை பண்ணி பார்த்துருக்காங்க. ஹை மேக்னிஃபிகேஷன் பண்ணி பார்த்தோம்னா தே குட் சி இந்த மாதிரி, இந்த மாதிரி வேரியஸ் ஷேப்ஸ் யூ குட் சி. சில இதெல்லாம் ரவுண்டாக இருக்குது, சில வந்து லென்த்தி லென்த்தியாக இருக்குது, சில வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பேசிக்கலி பாலிஸ்டைரின், இது பீனா பாலியெத்திலின், பாலியெத்திலின் வர்றது எல்லாமே இந்த மாதிரி ஃபைபர் மாதிரி வருது. பாலிப்ரொபிலின் பார்த்தோம்னா ரவுண்ட் ரவுண்டாக இருக்குது, இந்த மாதிரி வருது. ஸோ இதெல்லாம் வெரி ஹை மேக்னிஃபிகேஷன்ஸில் சிஸ்டத்தில் பார்த்தோம்னா வந்திருக்குன்னு வச்சுக்கங்களேன். நெக்ஸ்ட், இன்னொரு ஸ்டடியில் வந்து சில பேஷண்ட்டை பார்த்துருக்குறாங்க, அவங்க பார்த்தா லங்ஸில் வந்து பார்த்தோம்னா தே ஆர் ஹேவிங் திஸ் டைப் ஆஃப் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் லீனியர் ஃபார்மில் இருந்திருக்குது. ஸோ அது எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தோம்னா தே ஜஸ்ட் ரிமூவ்ட் இட் அண்ட் தென் டெஸ்ட் பண்ணி பார்த்தா அது பேசிக்கலி மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் தான் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ஷேப்னு வருதுன்னு வச்சுக்கங்களேன். அது எங்கேருந்து வந்திருக்குன்னா மோஸ்ட்லி இட் மஸ்ட் த்ரூ இன்ஹலேஷன். நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இந்த மாதிரி டாக்ஸினும் சரி ப்ளஸ் மைக்ரோ பிளாஸ்டிக் ஹீட் பண்ணாலும் சரி அல்லது பிரேக் பண்ணி தூக்கி எறிஞ்சாலும் சரி கட் பண்ணிக்கிறப்போ எல்லாமே அட்மாஸ்பியரில் போகிறதா, இது நத்திங் வில் ஸ்டே ஆன் கிரவுண்ட். ஏன்னா இது வெரி வெரி ஃபைன் பார்ட்டிக்கல், காற்று அடிச்சுன்னா மேலே போகும். அந்த மாதிரி இருக்கிறத வந்து பீப்புள் ஆர் இன்ஹேல் பண்ணுறவங்களுக்கு வந்து சில பேஷண்ட்டுக்கு வந்து இட் ஹஸ் கான் இன் டு த லங்ஸ் ஆல்சோ, ஏர் பொல்யூஷன். ஓகே நெக்ஸ்ட் சார், இப்போ லாஸ்ட் இயர் வந்து அமெரிக்காவில் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணாங்க, பண்ணிவிட்டு எவ்வளோ இப்போ நார்மல் கன்வென்ஷனலாக நம்ம வந்து இது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ், ஓகே ஒன்று வந்து நைலான் கவரு, ஒன்று வந்து பாட்டலு, ஒன்று வந்து வேரியஸ் ப்ராடக்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க, எல்லா வேரியஸ் ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கிட்டு பாலியெத்தினாலும் சரி பாலிஸ்டைரின் பிபிஇ எல்லாம் எடுத்துகிட்டு தேவர் ஜஸ்ட் சிசரிங் இட், ரேண்டம்லி சிசர் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு எவ்வளோ தூரத்துக்கு அந்த மைக்ரோ பிளாஸ்டிக் எவ்வளோ தூரத்துக்கு உழுகிறதுல வந்து மைக்ரோ பிளாஸ்டிக் இருக்குதுன்னு பார்க்குறாங்க. என்ன பண்ணுறாங்க, ஒரு ப்ராடக்ட் எடுத்துடுறாங்க, எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அது கண்ட்ரோலுங்கிறத வந்து 200 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுறாங்க, ஒன்றுமே பண்ணல. ஒரு அதுக்கு வந்து தே யூஸ் திஸ் மெத்தட், நானோ சயின்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்னு பேர், அது பேர் குவார்ட்ஸ் கிறிஸ்டல் மைக்ரோ பேலன்ஸ்னு பேர். இது வந்து இது கண்டுபிடிச்சி ஒரு 40 இயர்ஸ் இருக்கும், ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு நானோ சயின்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். இது வந்து திஸ் கிவ்ஸ் யூ 1000 times மோர் தேன் நார்மல் எலக்ட்ரானிக் மைக்ரோஸ்கோப், அவ்வளோ காட்டில் இன்ன கொடுக்கும். அதாவது இட் கேன் ஷோ ஈவன் லாட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க கெமிஸ்ட்ரியில், அந்த ஆட்டம் லாட்டிஸஸ் வரைக்கும் உள்ளே போய் பாமிக்கும். அது அந்த அளவுக்கு இந்த குவார்ட்ஸ் கிறிஸ்டல் மைக்ரோ பேலன்ஸ் வந்து வெரி பவர்ஃபுல் அண்ட் வெரி அக்யூரேட்டுன்னு பேர், வெரி அக்யூரேட் இது. ஸோ அதை அதை பேஸ் பண்ணி பார்க்குறப்ப என்ன ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் 0 to 200 நத்திங், இட் ஹஸ் ஷோன் சம் வேல்யூ. 200 seconds கழித்து கட் பண்ணி பார்க்க, 200 seconds கட் பண்ணுறாங்க, அது பார்த்தோம்னா நிறையா ஒழுகுது, அதனால் வேல்யூ அதிகமாகுது. மறுபடியும் அனதர் 200 வந்து வெயிட் பண்ணுறாங்க, ஸோ நத்திங் இஸ் ஃபாலிங், இட் ரிமைன்ஸ் சேம். மறுபடியும் 200 seconds கழித்து 600 seconds கட் பண்ணுறாங்கன்னா அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ இது இட் ஷோஸ் தட் ஆஸ் யூ ஆர் கட்டிங் சிசரிங் டிபெண்டிங் அப்பான் த மெட்டீரியல், டெஃபினெட்லி த ஜெனரேஷன் ஆஃப் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் ஆர் மோர் அண்ட் மோர் அப்படிங்கிறது தான் ஒரு கன்க்ளூஷன். இது இது வந்ததுனால என்ன ஆகுது அப்படின்னம்னா, வி கெனாட் அவாய்ட் மைக்ரோ பிளாஸ்டிக், இப்போ வந்து வீட்டில் வந்து இப்போ கட் பண்ணால் கட் பண்ணி தான் ஆகணும். பட் இட் இஸ் ஜஸ்ட் எ சயின்டிஃபிக் ஸ்டடி ஸ்டேட்டிங் தட் மைக்ரோ பிளாஸ்டிக் வந்து எவ்வளவு லிபரேட் ஆகுது. இது வந்து நம்ம வீட்டில் கட் பண்ணுறது மட்டும் இட் டசன்ட் ரிமைன் இன் த ஹவுஸ், இட் ஜஸ்ட் கெட் ஸ்ப்ரெட் வித் த ஏர், வெளியெல்லாம் போகுது, அட்மாஸ்பியர் போகுது. அட்மாஸ்பியர் போகிறப்ப என்ன ஆகுதுன்னா பீப்புள் வில் ஹின்கல், சம்டைம் மழை வந்ததுன்னா அந்த ரெயின் வந்து இட் கேரிட் அவே ஆல் திஸ் மைக்ரோ பிளாஸ்டிக், அதிக போகுது, கடைசியில் வாட்டருக்கு போகுது, ரிவருக்கு போகுது, ரிவர் இன்டு த சி. இது ஒரு விசேவிஸ் சர்க்கிள் அப்படிங்கிறாங்க. ஓகே நெக்ஸ்ட் சார், ஸோ இது இந்த மைக்ரோ இந்த போன ஸ்லைடில் காமிச்ச ஒரு மெத்தட் யூஸ் பண்ணாங்க. அது அதை காட்டில் இன்னொரு முன்னே என்ன பண்ணாங்கன்னா, தே வாண்ட் டு பி டபுள்யூ ஷூர் தட் திஸ் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் ஆர் ரியலி கம்மிங்
அண்ட் தியர் ஆல் கேரக்டரிஸ்டிக் இன் இட்ஸ் ப்ராப்பர்ட்டி பார்க்கறது கோசம் ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் பண்ணாங்க. அதை பண்ணதுக்கு அப்புறமே இல்லை கட் பண்ணதெல்லாம் எடுத்து ராமன் ஸ்பெக்ட்ராவில் போட்டாங்க. அதுதான் இந்த இது பேசிக்கலி ஸ்கேனிங் எலக்ட்ரான் பண்ணுற பார்த்தோம்னா இதெல்லாமே இங்கே பாருங்க கட் பண்ண எட்ஜ் இது வந்து, இது வந்து 70 மேக்னிஃபிகேஷன் லெவல் இப்படி இருக்குது. அதை இன்னும் மேக்னிஃபை பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு பார்ட்டிகல்ஸ் தெரியுது, இந்த மாதிரி சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸாக இருக்குது. ஓகே, அது ராமன் ஸ்பெக்ட்ரம் பண்ணோம்னா ராமன் ஸ்பெக்ட்ரா கிவ்ஸ் யூ வேரியஸ் பீக்ஸ். ஒன்று வந்து நார்மலாக இருக்கிறப்ப ஒரு மெட்டில் என்ன இருக்கும், அதை கட் பண்ணால் அதோடய கேரக்டர்ஸ் எப்படி மாறுது, எந்த அளவுக்கு மாறுதுங்கிறதெல்லாம் ராமன் எக்ஸ்பிளைன் சொன்னாங்க. ஸோ என்ன பண்ணிட்டாங்க இந்த மாதிரி ஸ்கேனிங்ல மெட்ரோஸ்கோப் ஸ்டடிஸ், ராமன் ஸ்பெக்ட்ரம் ப்ளஸ் அந்த ப்ரீவியஸ் ஸ்லைடு போட்ட மாஸ் சேஞ்சஸ் எல்லாம் பார்த்ததுக்கிறமேல தே ஆர் வெரி கிளியர் தட் மைக்ரோ பிளாஸ்டிக் ஜெனரேஷன்ஸ் ஆர் தேர் வென் யூ டூ நார்மல் ப்ராசஸ் இன் த ஹவுஸ் ஆர் இன் த எனி பிளேசஸ் தட் இஸ் பை கட்டிங் ஷியரிங் ஆஃப் எனி பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் அதில் வருதுங்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு நம்ம எத்தனை பேக்கெட் கட் பண்ணுறோம், அது மாதிரி எத்தனை வீடு இருக்கும், எவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது, இதெல்லாம் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் நம்பர்ஸ் வில் இன்க்ரீஸ் இன் இன்க்ரீஸ் இட் கோஸ் இன் டு த அட்மாஸ்பியர். கடைசியில் வந்து எங்கே போகுதுன்னு பார்த்தா அது அடுத்த ஸ்லைடில் காமிக்கிறேன். ஸோ இட் ஜெனரேட்ஸ் லாட் ஆஃப் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் அண்ட் ஆல்சோ டு சம் எக்ஸ்டன்ட் நானோ பிளாஸ்டிக். நானோ பிளாஸ்டிக் ஸ்டடி இன்னும் ரொம்ப டீப்பாக வரல, ஏன்னா இதுலேயே பீப்புள் ஆல் சயின்டிஸ்ட் காட் இன்வால்வ்டு. ஸோ அவங்க இன்னும் நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் வந்து எவ்வளோ தூரத்துக்கு கடலுக்கு போகுது, எவ்வளோ தூரத்துக்கு வந்து கண்டாமினேட் ஆகுது, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இஸ் ஆர் இஸ் லாங் ஸ்டடி ஸ்டில் கோயிங் ஆன் இன் ஃபேக்ட். ஓகே, நெக்ஸ்ட் சார். ஓகே, இது இது ஜென்ரலாக மைக்ரோ பிளாஸ்டிக் கிளாஸிஃபிகேஷன் இப்போ முதல்ல சொன்ன மாதிரி தான் இந்த 7 ஐட்டம் பாலிஎத்திலின், பாலிஸ்டைரின், பாலியூரித்தீன், பாலிப்ரப்பிலின், பாலிவினல் குளோரைட், பாலிஎத்திலின் டெர்டாலைட், இதெல்லாம் தான் கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷன். அது இல்லாமல் இது அது இல்லாமல் வி ஹாவ் அ ப்ரைமரி மைக்ரோ பிளாஸ்டிக், செகண்டரி மைக்ரோ பிளாஸ்டிக். இந்த செகண்டரி மைக்ரோ பிளாஸ்டிக்ங்கிறது வந்து ப்ரைமரிங்கிறது என்னென்னா இப்போ ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் இருக்குது, டிட்டர்ஜென்ட் கம்பெனிஸ் இருக்குது, எல்லா கம்பெனிலையுமே தி ஜெனரேட் சம்டைம் தி ஆட் சடன் ஐட்டம்ஸ் டு மேக் இட் மோர் ஃப்ளோவபிள் ஆர் ஃபார் சடன் அப்ளிகேஷன்ஸ். தட் ஆல்சோ ஏ மைக்ரோ பிளாஸ்டிக் தட் ஜெனரேட்டட், தி ஆட் அண்ட் ஜெனரேட். செகண்டரி மைக்ரோ பிளாஸ்டிக் என்னன்னா இட் பை டீக்ரேடிங் ஆர் டிஸ்இன்டெக்ரேட்டிங் வி கெட் இட் இன் ஃபேக்ட். எப்படி டிஸ்இன்டெக்ரேட் வருது அப்படிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஷிங் இயர் பிளாஸ்டிக் பாட்டிலை நம்ம ஹீட் பண்ணுறோம், கட் பண்ணுறோம், பிளாஸ்டிக் பேக்ஸை கட் பண்ணுறோம், பிளாஸ்டிக் ஃபுட் கண்டெய்னர்ஸை ஆல்சோ வி ஆர் டிஸ்இன்டெக்ரேட்டிங். ஸோ பை டிஸ்இன்டெக்ரேட்டிங் ஆல் தீஸ் பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் யூ கெட் அ மைக்ரோ பிளாஸ்டிக் விச் இஸ் கால் செகண்டரி. அண்ட் சம்டைம் தெர் இஸ் அ ப்ரைமரி மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் ஆர் பர்பஸ்லி ஆடட் இன் த இண்டஸ்ட்ரி ஆர் டெவலப்டு இன் த இண்டஸ்ட்ரீஸ் அது இருக்குது. ஸோ ஓவராலாக ப்ரைமரி இருந்தாலும் சரி செகண்டரி இருந்தாலும் இஸ் ஆல் ப்ரொடியூசிங் கெட்டிங் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் விச் இஸ் கெட்டிங் இன் டு த சிஸ்டம் அண்ட் தட் சிஸ்டம் இஸ் பேசிக்கலி வி ஆர் கோயிங் இன் டு ஆல் லிவிங் க்ரீச்சர்ஸ் இன் ஃபேக்ட். ஓகே, நெக்ஸ்ட் சார். இது ஜஸ்ட் ஒரு ஸ்கிமேட்டிக். இது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து இது ஃபிஷிங் போட்டு போகுதுன்னு வச்சுக்கங்களேன், இது ஃபிஷ் போட்டு போகிறப்ப என்ன ஆகுதுன்னா தெர் இஸ் அ பிளாஸ்டிக்ஸ் ஃபிஷிங் நெட் இருக்கும், ஃபிஷிங் பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் இருக்கும், அது இதில் பட்டு இட் கெட் டீக்ரேடட் ஆகுது. பட்டுறதுக்கு மேலே என்ன ஆகுதுன்னா இட் கோஸ் இன் டு ஃபிஷ் எல்லாம் ஃபிஷுக்கெல்லாம் போகுது. ஃபிஷ்ஷு வந்து சாப்பிட்றப்ப இது சம் அமௌண்ட் ஆஃப் பிளாஸ்டிக் ஆல்சோ மைக்ரோ பிளாஸ்டிக் ஆல்சோ கோயிங் டு தி சிஸ்டம், அதைத்தான் நம்ம சாப்பிட்றோங்கிறாங்க. ஃபிஷ் சாப்பிட்றப்ப மைக்ரோ பிளாஸ்டிக் இருக்குது, அதை சாப்பிட்றப்ப என்ன ஆகுது அப்படின்னா தென் வி ஹாவ் யூனோ ஆல் திஸ் இன்டெஸ்டைன் ப்ராப்ளம் அண்ட் அதர் ப்ராப்ளம்ஸ், யூனோ இம்யூனிட்டி ப்ராப்ளம், ஈவன் பர்த் ப்ராப்ளம் ஆல்சோ இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது அதே மாதிரி இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி சாம்பிள் பிளட் சாம்பிள் எடுத்து பார்த்தாலும் சரி இது இட் ஹாஸ் இட் கண்டெய்ன்ஸ் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் சார். ஸோ இப்போ இண்டஸ்ட்ரியில் வர்ற மைக்ரோ பிளாஸ்டிக், மைக்ரோ வேஸ்ட், வீட்டில் வர்ற மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே கடைசியில் வந்து இட் கோஸ் இன் டு எஃப்ளூவெண்ட் ஆர் ரிவர், ரிவர் வந்து கடைசியில் வந்து இட் கோஸ் இன் டு சி. சீக்கு போனதுக்கப்புறமே இன்ன என்னென்ன லிவிங் க்ரீச்சர்ஸ் உள்ள சீ இருக்குதோ அதை வந்து நம்ம எடுத்து சாப்பிட்றோம். நம்ம எடுத்து சாப்பிட்டோன்னே தென் இட் ஆல்சோ வி ஆர் ஆல்சோ கெட்டிங் அஃபெக்டட் ஃபிஷ் ஆல்சோ எவ்ரிபடி எவ்ரி திங் இஸ் கெட்டிங் அஃபெக்டட் அல்டிமேட்லி ஹியூமன் ஆல்சோ கெட்டிங் அஃபெக்டட் டு அ லார்ஜ் எக்ஸ்டென்ட். ஓகே, நெக்ஸ்ட் சார். இது சோர்சஸ் ஆஃப் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ், ஒன்று வந்து லேண்ட் பேஸ்டு சோர்சஸ், ஓஷன் பேஸ்டு சோர்சஸ்.
இப்போ நமக்கு தெரியும் ஓஷனில் வந்து யூ ஆல்மோஸ்ட் ஹவ் சீன் டாக்குமெண்ட்ரி த்ரூ நேஷனல் ஜியோக்ராஃபியில் பார்த்தீங்கன்னா டன்ஸ் அண்ட் டன்ஸ் பிளாஸ்டிக் லிட்டர்ஸ் ஆர் தேருங்கிறாங்க. பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் டன்ஸ் அண்ட் டன்ஸ் இருக்குது. மெனி வேல்ஸ் என்றால் என்ன ஆகுதுன்னா அது பிளாஸ்டிக் எடுத்துட்டு இட் அஃபெக்ட்ஸ் இஸ் லிவர் அண்ட் தென் ஜஸ்ட் டைஸ் ஆல்சோ இன்சைட் த சி இன் ஃபேக்ட். ஸோ அதே மாதிரி ஃபிஷிங் கியர் அப்படிங்கிறது வந்து அதுவுமே சின்ன சின்ன ஃபைபரா உடஞ்சி யூ கெட் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் கிடைக்கும் வச்சுங்களேன். அப்புறம் மெரின் வெசல் போகுது, அந்த மெரின் வெசல் போகிறப்ப ஏகப்பட்ட பேர்லாம் கெட் ரப்சர்டு. இன்னும் சி வெசல்ஸ் எல்லாம் போகிறப்ப வாட் எவர் பிளாஸ்டிக் இட் ஹேட்ஸ் ஆர் வாட் எவர் நெட்ஸ் இட் கெட்ஸ் இட் டிஸ்இன்டெகிரேட் பண்ணிடுது அந்த சர் அந்த இதில் டிஸ்கனெக்ட் பண்ணி இட் ஃபார்ம்ஸ் அ மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் ஆஃப் ஆகுது. ஸோ இதெல்லாம் ஓஷன் பேஸ்டு சோர்ஸ். லேண்ட் பேஸ்ட் சோர்ஸ் பிளாஸ்டிக் பாட்டில், பிளாஸ்டிக் பேக்ஸு, பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸு, டெக்ஸ்டைல் கிளாத்திலேருந்து வர்றது, கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலேருந்து வர்றது, பிளாஸ்டிக் இன்சினரேட்டர்ஸ், இதுதான் சொன்னேன் நான். ஸோ இது ஆக்சுவலாக ஒன் ஆஃப் த வேர்ஸ்ட் திங் பிகாஸ் வி ஃபாலோ ஹியர் பிகாஸ் ஓப்பனாக வச்சு நம்ம எரிக்கிறப்ப நம்ம வந்து வி கெட் லாட் ஆஃப் டயாக்சின் பிளஸ் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வரும். பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்து நம்ம வந்து கட் பண்ணுறப்ப சரி இது பண்ணுறப்ப சரி வருது. ஸோ தீஸ் ஆர் ஆல் பேசிக்லி அ சோர்சஸ் ஆஃப் வேரியஸ் சோர்ஸ் ஆஃப் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் ஃபார்மேஷன் இன்ஃபேக்ட். நெக்ஸ்ட் சார். ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஐ ஹோப் ஐ ஹவ் ட்ரைடு மை லெவல் பெஸ்ட் டு எக்ஸ்பிளைன். எல்லாரும் முதல்ல ஒரு கிளாப் பண்ணலாம். மைக் ஆன். இது எனக்கு அவ்வளோ ஃப்ளோ சரியா வரல. அது ஃப்ளோ இஸ் நாட் ஓகே. ஏன்னா அது வந்து சார் அது இங்கிருந்து ஃப்ளோ ஃப்ளோ எல்லாம் கரெக்டா இருந்தது சார். அப்படியா அதெல்லாம் ஒன்றும் அவ்வளோ பிரச்சனையே இல்லை, கரெக்டா இருந்தது. நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க. இப்போ இட் இஸ் கிளியர் அவேர்னஸ் இது எப்படி கேர்ஃபுல்லா இருக்கணும். அட்லீஸ்ட் கொஞ்சம் அவேர்னஸ், இதெல்லாம் தெரியாத விஷயங்கள். நமக்கு வந்து எவ்வளவு விஷயங்கள் நமக்கு தெரியாத நாமளே செஞ்சுட்டு இருக்கோன்ற விஷயம் இன்ஃபர்மேஷன் தான் இங்க நமக்கு தெரிஞ்சது. ரியலி வண்டர்ஃபுல் பிரசன்டேஷன், நல்ல பிரசன்டேஷன். நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க. அது கெமிக்கல் ஸ்ட்ரக்சர்ல இருந்து ஆரம்பிச்சு நீங்க கிளீனா கொடுத்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. ரொம்பவும் டெப்தா போகாத லைட்டா ஓவரால் அப்படி கொடுத்தீங்க, நல்லா இருந்தது. வெரி குட் பிரசன்டேஷன், வி லேர்ன்ட் லாட். சரி பார்ப்போம். ஆதித்யா வேற வர்றாங்க, ஒரு நிமிஷம் வாங்க பேசுங்க. ஓகே, குட் ஈவினிங் சார். உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு சார் பேசுங்க. கேட்குதா? ஆ கேக்குது. சார் எக்ஸலண்ட் ப்ரெசன்டேஷன். ஐ திங்க் இட்ஸ் த நீட் ஆஃப் தி அவர், எவ்ரிபடி ஷுட் அவேர் ஆஃப் தட். ஐ ஹாவ் டூ கொஸ்டின் சார். ஒன்று வந்து இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் வந்து வெதர் இட் வில் என்டர் இன் டு த பிளான்ட்ஸ் ஆர் லைக் இட் இஸ் என்டரிங் டு த ஃபிஷ் அண்ட் அதர் அனிமல்ஸ், வெதர் இட் வில் என்டர் இன் டு த வெதர் பிளான்ட்ஸ் ஆல்சோ வித் அப்சர்ப் திஸ் மைக்ரோ பிளாஸ்டிக். That is question number one. Second question is, nowadays I am seeing the nare solutions, other plastic reuse pannadukku, plastic is used for laying road and making fabric, etc. So whether it is advisable, in my feeling is it is accelerating the creation of microplastic, or whether it is a solution. That is, you can take this example of laying of road with the plastic. It is a generation of microplastic is accelerated by that. That is the my feeling, or I mean opinion. I don't know whether it is true or not. So these two questions, please. மிஸ்டர் ஆதித்யா, நீங்க உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்களேன். I am Aditya Varma. I am a retired bank officer. And I am staying in Mambakkam in a colony called SBI OA Unity Enclave. I am taking some efforts to make this colony as a zero waste colony. So, I mean, I just want to know more scientific aspects of this plastic and all. That's why I attended. Thank you very much. Sir, So, still sending your yeah, answer. for your first question, ஆல் திஸ் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வந்து வென் இட் கோஸ் இன் டு பேசிக் தி ஆர் ஆல் பேசிக்லி லிப்போஃபிலிக். இட்ஸ் கால்ட் லிப்போஃபிலிக், விச் மீன்ஸ் வாட்டர் லவ்விங், வாட்டர் லவ்விங். ஓகே, ஸோ வென் இட் வென் வென் த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் ஆர் ஃபார்மிங், இட் கேன் அட்டாச் டு எனி சர்ஃபேஸ் வேர் இட் கேன் டேக் வாட்டர்.
வாட்டர் லவ்விங் திங். நவ் இன் த கேஸ் ஆஃப் பிளான்ட் வாட் ஹேப்பன் இஸ் இட் கெனாட் அப்சார்ப் பட் இட் த மைக்ரோ பிளாஸ்டிக் கேன் செட்டில் ஆன் த லேயர் ஆஃப் த பிளான்ட்ஸ் லேயர் ஆர் லீவ்ஸ் ஆன் த பிளான்ட் தட்ஸ் அஃபெக்டிங் த ஃபோட்டோசிந்தசிஸ் இட் வில் அஃபெக்ட் த ஃபோட்டோசிந்தசிஸ் டு சம் எக்ஸ்ட் இட் கெனாட் கோ இட் கெனாட் கோ ஈவன் இஃப் இட் கோஸ் இன் டு த சாயில் ஐ எம் வெரி மச் டவுட்ஃபுல் வெதர் இட் கேன் என்ட்ரி இன் டு த ஸ்டெம் பட் இட் இஸ் பாசிபிள் பிகாஸ் வென் இட் கோஸ் இன் டு த சாயில் நேச்சுரலி இட் அப்சார்ப் மாய்ச்சர் இட் அப்சார்ப் வாட்டர் ஃப்ரம் த சாயில் ஸோ அட் த டைம் சம் குவான்டிட்டி ஆஃப் மைக்ரோ பிளாஸ்டிக் ஆல்சோ கேன் ரூட் பாஸ் த்ரூ த ரூட் ஆஃப் த பிளான் இட்ஸ் பாசிபிள் தட்ஸ் நம்பர் ஒன். நம்பர் டூ வில் பி எனி டெபாசிட்ஸ் ஆர் எனி பொல்யூவன்டன்ஸ் வில் டெபாசிட் ஆன் த லீவ்ஸ் மீன் தட்ஸ் தட் அஃபெக்ட் த ஃபோட்டோசிந்தசிஸ் ஆஃப் த ஐட்டம்ஸ் இன் ஃபேக்ட் தட்ஸ் நம்பர் ஒன். நம்பர் டூ மேக்கிங் த ரோடு பை ஆல் திஸ் பிளாஸ்டிக்ஸ் இஸ் மே நாட் பி ஒர்க் ஒர்த் இட் பிகாஸ் இட் வில் நாட் கிவ் தட் மச் ஸ்ட்ரென்த் இட் மே நாட் கிவ் அன்லஸ் யூ புட் இட் அலாங் வித் அதர் ஆஸ்ஃபால்ட் எவ்ரி திங் எஸ் இட் கேன் இட் கேன் பட் வென் யூ புட் இட் இன் எனி அதர் சிஸ்டம் வைல் பிகாஸ் ஆஃப் வியர் அண்ட் டியர் டெஃபினெட்லி யூ ப்ரொடியூஸ் யூ டிஸ்இன்டகிரேட் த பிளாஸ்டிக் இன் ஃபர்தர் டவுன் இன் டு ஃப்ராக்மெண்ட்ஸ் தட் ஃபிராக்மெண்ட் ஆக்சலரேட்டிங் த ஃபார்மேஷன் ஆஃப் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் யா ஸோ தட் இஸ் வாட் இட்ஸ் இன் ஃபேக்ட் யா தேங்க்யூ சார் தேங்க்யூ 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 லீவ் யுவர் நம்பர் சார் அந்த மெசேஜ் மெசேஜ் உங்களோட நம்பர் போடுங்க கீப் இன் டச் தேங்க்யூ வெரி மச் வாங்க பிரேமாவோட பேசுறீங்களா ரொம்ப சூப்பரா இருந்தது சார் சயின்ஸ் நம்மளுக்கு தூரம்னா கூட அது வந்து ஸ்ரீதரன் சார் பிரசன்ட் பண்ணும்போது எல்லாருக்கும் புரியுற மாதிரி அவ்வளவு எளிமைப்படுத்தி எல்லா இதையும் வந்து கவர் பண்ணி அந்த பிளாஸ்டிக் உடைய நான் பேசுறது கேக்குதுங்களா சார் கேக்குது கேக்குது மேடம் கேக்குது கேக்குது ஓகே ரொம்ப எளிமைப்படுத்தி அதே சமயம் எவ்வளவு எக்ஸாஸ்டிவா ஒரு தீசிஸ் பேப்பர் சப்மிட் பண்ற அளவுக்கு இதுல ரிசர்ச் பண்ணி ஸ்பூன் ஃபீட் பண்ணியிருக்காரு நமக்கு வந்து அழகா ஸ்பூன் ஃபீட் பண்ணியிருக்காங்க ரொம்ப சிறப்பா இருந்தது கேள்விகள் அப்படின்றத விட இப்போ ஒருத்தர் கேட்டிருந்தார் வர்மா கேட்டிருந்தாரு ரோடு லேயிங்க்கு வந்து நம்ம இதை யூஸ் பண்ணலாமா அப்படின்றது இந்த பிளாஸ்டிக்ஸ் வந்து நம்ம யூசேஜை குறைக்கணுன்றதுனால்தான் ரீசைக்கிள் ரீயூஸ் ரெடியூஸ் எல்லாமே நம்ம வந்து கவர்மெண்ட்ல அதனுடைய சீரியஸ்னஸ் தெரிஞ்சு பொதுமக்கள் வந்து குறைக்க ஆரம்பிக்கல அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்குது இதை வந்து சிமெண்ட் ஃபேக்டரிஸ்ல எல்லாம் வந்து நம்ம ஃபியூயல் மாதிரி யூஸ் பண்றாங்க பிளாஸ்டிக்கு அது தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம ஸ்ரீதர் சார்க்கும் தெரியும் சிமெண்ட் ஃபேக்டரியில அந்த சிமெண்ட் ப்ரொடக்ஷனுக்கே வந்து ஃபியூயல் மாதிரி இந்த பிளாஸ்டிக் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இதை மேனேஜ் பண்றது நமக்கு டயாக்சின்லாம் வருது அப்படின்றது குப்பையை நம்ம சரியா வந்து மேனேஜ் பண்ணல சரியா வந்து சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை பண்ணல அப்படின்னாவே டயாக்சின் வந்து வருது அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கிறதுனால தான் இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே அந்த செக்ரிகேஷன் பண்ணணும்ன்றதுனால மினி கம்போஸ்ட் யார்ட் அப்படின்னு கொண்டு வந்து அந்த மல்டி லெவல்ல ஒவ்வொருத்தையும் அதை பிரிச்சு கொடுக்கணும்னு நம்மளையே இன்சிஸ்ட் பண்றாங்க செய்யறாங்க ஒரு கல்யாணம் ஒண்ணு இப்ப ரீசெண்டா போயிருந்தேன் நல்ல பெரிய இடத்து கல்யாணம் பழைய கமிஷனரா இருந்தவர் கரெக்டா பாத்தீங்கன்னா அழகா ஸ்டீல் டம்ளர்ல எல்லாருக்கும் தண்ணி கொடுத்தாங்க நம்மளுக்கு சர்வ் பண்றது அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் பெர்குலேட் ஆயிருக்கு அந்த எப்படியும் இவெண்ட் மேனேஜர்ஸ் வச்சுதான் நம்ம பண்றோம் கல்யாணத்துக்கான சாப்பாடு எல்லாம் பண்றோம் அந்த இவெண்ட் மேனேஜர்ட்டையே சொல்லி புதுசா டம்ளர் எல்லாருக்குமே புது டம்ளர் வச்சு அதுல வந்து தண்ணியை வந்து சர்வ் பண்ண வச்சாங்க இது மாதிரி நமக்கு எது இதுல எல்லாம் நமக்கு இந்த பிளாஸ்டிக் யூசேஜை குறைக்க முடியுமோ இதை நம்ம குறைக்கணும் இப்போ சார் கேட்ட மாதிரி இன்னும் வந்து செடி கொடிகளுக்கெல்லாம் வந்து பிளாஸ்டிக் வந்து வந்துருமா மைக்ரோ பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்றதை விட செடி கொடிகள்லாம் வளர்றதுக்கு மண் இருக்குமான்னு தெரியல அந்த அளவுக்கு இன்னைக்கு பிளாஸ்டிக் யூசேஜ் எங்கிருந்து வந்தது நமக்கு இதெல்லாம் பழக்கமே இல்லை மஞ்சப்பை எடுத்துட்டு போயிருந்தோம் நியூஸ் பேப்பர்ல சுத்தி கொடுத்துட்டு இருந்தாங்க நாடார் கடையில வாங்கிட்டு இருந்தோம் இப்படித்தானே நம்ம எல்லா பொருளும் கோணியில வச்சுட்டு இருந்தோம் அந்த உரையில வச்சுட்டு இருந்தோம் எல்லா தானியங்களையும் சேர்த்து அப்படியெல்லாம் தான் வச்சுட்டு இருந்தோம் இன்னைக்கு வந்து பால் அதே மாதிரி தினம் வெண்டார் கொண்டு வந்து ஊத்திட்டு போயிட்டு இருந்தாங்க இன்னைக்கு பாக்கெட் இதெல்லாம் நமக்கு எக்கனாமிக் லைஃப்காக சிலதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியல நான் அவர் சொன்னது பிறகு எவ்வளவு பயமா இருக்குன்னா கட் பண்ணும்போது கூட அந்த மைக்ரோ பிளாஸ்டிக் வந்து அது போகும் அப்படின்றதெல்லாம் வந்து நினைக்கும் போது உண்மையிலேயே இது எந்த அளவுக்கு சீரியஸா எடுத்துட்டு பண்ணணும் அரசாங்கமும் சரி பொதுமக்களும் சரி இதை ரொம்ப வந்து எடுத்துட்டு போகணும் அப்படின்றத அழகா வந்து ரொம்ப உபயோகமான உரையாக ஸ்ரீதர் கொடுத்தாரு இதுக்கு ஏற்பாடு பண்ண ஸ்டீஃபன் சாருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன் மிக சிறப்பாக இருந்தது சார் ரொம்ப நன்றி தேங்க்யூ மேடம் தேங்க்யூ வெரி மச் ஸ்ரீதர் சார் எதனா சொல்றீங்களா மேடம் இல்ல இட்ஸ் ஓகே அவங்க தேங்க்யூ வெரி மச்
இந்திரகுமார், நீங்க உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு நீங்க பேசுங்க. வணக்கம். இந்திரகுமார், தலைவர் ஓமி எக்ஸ்னோரா, எங்க சென்னையில இருக்கு சார்? இருக்கேன். பொம்மல், பொம்மல் இருக்கேன். நான் சரிங்க. ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இதனுடைய சீரியஸ்னால 2004 வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஃபுல் டைம் அதை எஜுகேட் பண்ணிட்டு இருக்கோம். இதில் முக்கியமாக இப்போ வருமா சார் ஒரு கேள்வி கேட்டார், பிளான்ஸுக்கு வந்து வருமா அப்படின்ட்டு. இப்போ சமீபத்து ஆய்வுகள்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் க்ளோஸா. தாய்ப்பால்லயே நானோ பார்ட்டிகல் ஆஃப் த பாலித்தீன் இருக்குதுன்ற வரைக்கும் வந்தாச்சு. பிளட்ல இருக்குது, ஏன் ஒரு மங்கியினுடைய பிரெயின்ல இருக்குதுன்றத கூட சொல்லிட்டாங்க விஞ்ஞானிகள். ஒரு சரியான நேரத்துல சரியான ஒரு டாபிக்கை நீங்க கொடுத்து ஆரம்பிச்சிருக்கீங்க. ரியலி ஐ எம் தேங்கிங் ஃபார் தட் திங், வெரி இம்பார்ட்டன்ட். இதே இன்னும் கிராஸ் ரூட் லெவல்ல இந்த மெசேஜஸ் எல்லாம் போய் சேர, அதுதான் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். இதுல முக்கியமா ஒன்னு விஷயம் என்னன்னா, இப்ப தண்ணியை சேவ் பண்றேன் அப்படின்னுட்டு விவசாயிகள்லாம் பாலித்தீன் ஷீட்டை போட்டு அதுல விதைய போடுறாங்க. பாலித்தீன் ஷீட்லயே நிலத்தை கவர் பண்ணிட்டு மல்சிங் பண்றாங்க பாலித்தீன் ஷீட்ல. அது எவ்வளவு டேஞ்சர்ன்றது ஒன்றும் நிறைய பேருக்கு தெரியாம இருக்குது. அதை வந்து நம்ம எஜுகேட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதாவது இன்ஸ்டெட் ஆஃப் பாலித்தீன் ஷீட் நீங்க வந்து இந்த பகாஸ் இது மாதிரியான விஷயங்கள்லாம் கழிவுகளே நீங்க பயன்படுத்தலாம். இருந்தாலும் பாலித்தீன் ஷீட் போட்டாக்கா 100% கொஞ்சமா தண்ணி தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் தான் தண்ணி நம்ம யூஸ் பண்றோம், ஆனா நம்ம போய் சேர்ந்துருவோன்றது ஒன்றும் நிறைய பேருக்கு தெரியாம இருக்குது. ஸோ சரியான நேரத்துல சரியான விஷயங்களை நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. பட் வி வாண்ட் டு கிவ் த சொல்யூஷன் ஃபார் ஆல் தட் திங். மஞ்சப்பை முன்ன வந்து மக்கள் போய் நிறைய விஷயங்கள் சேரல, ரொம்பவும் அலட்சியமா தான் இருக்கிறாங்க. இதனுடைய விபரீதம் என்னன்றது புரியாம இருக்கிறாங்க மக்கள். ஆனா சரியான நேரத்துல நீங்க ஐ தேங்க் ஸ்ரீ ஸ்ரீதர் சார் ஃபார் திஸ் பெட்டர் ஆஃப் ஸ்பீக்கிங், எக்ஸ்பிளைன் கிளியர்லி வாட் ஆர் த திங்ஸ் ஹேப்பனிங் இன் தட் திங். பட் வி வாண்ட் டு ஃபாலோ தட் திங் க்ளோஸ்லி. வி வுட் ஷுட் எஜுகேட், அதாவது கிராஸ் ரூட் லெவல்ல சொன்னா புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா 2009 அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு செக்ஷன் எடுத்தேன் நான். அது யாருக்கு எடுத்தேன்னாக்கா அங்க இருக்கிற ஸ்வீப்பர்ஸுக்கு. நான் ஆரம்பிச்ச உடனே அந்த அம்மா எழுந்து வெளியில போயிட்டாங்க ஒரு ஸ்வீப்பர். ஆனா கடைசியில் அவங்க வந்து சொன்னது, நீங்க சொன்ன உடனே எனக்கு வந்து வயிறு கலக்கிடுச்சு சார் அப்படின்னாங்க. ஆனா ஒரு ஸ்வீப்பர் பிளாட்ஃபார்ம்ல தான் இருக்காங்க அவங்க, ஆனா அந்த கோவம் நதிக்கிற ஓரமா, ஆனா அவங்க வீட்லயே அந்த குப்பையெல்லாம் உரமாக்குறாங்க, பாலித்தீன் அவாய்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த எஜுகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கிராஸ் ரூட் லெவலில் நம்ம கொண்டு போகணும். தேங்க்யூ ஃபார் திஸ் செமினார். தேங்க்யூ சார். ஒன் செகண்ட் சார். சார் இந்திரகுமார் சார், நீங்க வந்து பம்மல்ல 0% வேஸ்டேஜ் ஹோம் அவரு தானே நீங்க? ஆமா ஆமா, அதே தான். என்ன பார்க்கணும்னா நீங்க வந்து இந்திரகுமார் பம்மல்னு யூடியூப்ல போய் போடுங்க, நிறைய வீடியோஸ். நான் வந்திருக்கேன் சார் உங்க வீட்டுக்கு. நான் ஒரு ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸ் முன்னாடி வந்திருக்கேன். ஓகே ஓகே, தேங்க் யூ. வாட் இஸ் யுவர் நேம்? ரோல் மாடல் சார், பம்மல் முனிசிபாலிட்டி செக்ரிகேஷன் ஆஃப் வேஸ்ட்க்கு ரோல் மாடல் முனிசிபாலிட்டி. ஓகே ஓகே, தேங்க் யூ சார். இந்திரகுமார் சார் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ் சார். அவருடைய ஆர்டிகல்ஸ் ஹிந்துல எல்லாம் வந்திருக்குது. அவர் நிறைய அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு. அவர் வீடே வந்து 0% வேஸ்டேஜ் வந்துட்டு டெமோவா காட்டுவார். டைம் இருந்தா எல்லாரும் போய் பாருங்க. வாங்க. தேங்க் யூ சார், தேங்க் யூ வெரி மச். உங்க நம்பர் கொடுங்க எனக்கு, நான் அவர் கான்டாக்ட் ஆகும். 9941000. கொஞ்சம் மெசேஜ்ல அடிச்சிருக்கீங்களா? நீங்க கொஞ்சம் நோட் பண்ணீங்களா? இந்திரகுமார் பம்மன்ல போடுங்க, நிறைய வீடியோஸ் இருக்கு. சரிங்க, தேங்க் யூ. ஓகே வித்யா, நீங்க பேசு. ஹலோ, நமஸ்காரம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் ப்ரெசன்டேஷன். நவ் யூ நோ ஆக்சுவலி வந்து வி ஐ ஆல்சோ ஷேர் த சேம் அபார்ட்மெண்ட் எஸ் ஆதித்யா வர்மா, ஹூ ஹஸ் ஸ்போக்கன் ஆல்ரெடி. ஹீ இஸ் ஒன் ஆஃப் த ஃபேண்டாஸ்டிக். அவரும் வந்து ஜீரோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல ஹீ இஸ் ஆல்சோ ஏ பயனியர் இன் திஸ் அபார்ட்மெண்ட். இந்த மீன் டைம் வந்து வி ஆர் ட்ரைங் டு ஃபைண்ட் அவுட் லாட் ஆஃப் சொல்யூஷன்ஸ் வித் த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் தட் வி நோ ஃபார் டெக்கேட்ஸ் நவ். We know this is a problem. There is no place where namba yaarkum reach out panni adu vandu complete ah vandu educate panna mudiyadha oru soolnilaiyila vandu we also have a lot of startups that gives solution, or do we have any solutions as such? Enakku therinju vandu there is one of the solution which I came across by a startup where they say the plastics mattum eduthittu adha vandu fuel ah convert pandranga appdin solli kelvi pannirukken.
will that process be very useful to you know take it up because that involves a lot of investment as well as you know knowledge about it. If we are a like-minded people, can we take it to the next level to this kind of fuel conversion from plastics so that we can give a solution to you know avoid plastics at least the remunerative avadu irukum abindrathu vandu enudaiya karuthu. If you have any informations about you know conversion of plastics to fuel, that is like I saw it as a coal type with the wooden log where you can give it to those people who can use it for cooking or you know for conversions and it gives a lot amount of heat with no less ash appdin solli kelvipatta. Is there any other informations on this that you know? With this I hand it over to you. Thank you sir. Thank you very much. Sridhar sir, any other information irukka? I don't have much information on this, but making fuel from plastics, you know, it's a very long and laborious process because taking a fuel from crude oil is different. Taking a fuel from destruction destination of wood is different. But taking a fuel, generating a fuel from plastic is something different. Unlike you just use it as a, you know, make it as a bundle. And then, you know, compress it as like a bundle, just like a charcoal or just like a wood, you can use it. But when you use that also, you generate other waste. You are using it as a fuel, no doubt about it. But you generate a lot of waste. You generate a lot of, you'll be polluting the atmosphere actually. What I came to know is the startup of India, Startup India team on the, they have just recently got some award in doing this process and they claim there are a lot of multiple processes from which you know from the time they had given enak and the team oda per therilla if I get to know I will certainly share it. Yeah. But I definitely have seen that log I have seen that log come and you know people saying that you know high compression la vandu the few the particle it takes only a little bit of a space to keep the to install it and dry the entire plastic, put it under the high flame, and then under a certain pressure layo, heat layo, and they convert it. And the entire thing is actually coming as a wooden log. I have seen that log in my own eyes. And if this is the solution, definitely there must be a multiple changes. Nariya panirpaanga. Because it is constantly evolving, the process is constantly evolving. If this is the process that we can actually find out what the startup team has done, can this be a solution? And can the team who is actually thinking about the problem statements, can a like-minded people can take it ahead and then promote of zero waste plastics? While we are attempting to do zero waste by doing this, consolidation of plastics, maybe high pressure and high temperature and all, but still what the basic principle, basic constituent of plastic still remain as plastics. So when you disintegrate the plastic, you know, by the way of heating as a fuel, definitely, you know, you are, all the material will, you know, all the chemicals will be out. So we need to find out what the chemical that is coming out. While it is giving fire, because it definitely gives you flame, no doubt. Along with the flame, what else is coming out? That they have to find out exactly, either by chromatography or any other method. So many methods are there. If they can collect the sample and give it to IIT, they can run the complete infrared spectroscopy and chromatography to check what are the other things, whether dioxin component is coming, what is the percentage is coming, what are the other items are coming. So they have to check it because when they consolidate raw material, all the plastics, it is not one plastic. It is, as I told you, there are seven type of plastics. It must be one or two or three or four, and everyone will release something. So what is the various concentrations of chemicals that are releasing? Is it helping the atmosphere? One is how to consume the plastic is one thing. Another one is whether it is helping the atmosphere in terms of not releasing toxic things that we have to see. In fact, for example, if you take a log wood, if you burn wood, you don't get anything except charcoal at the end. Okay, that's all you will get.
So everything is what you come out will be carbon dioxide, carbon dioxide to some extent. But other than that, you don't have any toxic items in fact. But when these plastics are already toxic, and when you take the toxic and use it as a what do you call as a wood log to make fire, you are decomposing. No, no doubt you are consuming the plastics. But when you are consuming, you are destructing it at the cost of destruction. What is coming out, that we have to check. That is a scientific study. They can do it. Yes, and if they say that nothing is coming out, it will be very nice. But I am doubtful, because every chemical, when it burns, when it has to decompose, when it decomposes, it has to release something. In fact, if it releases only carbon dioxide, carbon monoxide, nothing else, then it is good. But that study has to be done to prove that yes, this method is good. If they have done it, it's good. If they have not done it, they should still do it. Okay, so in the line club, when shall we start thinking about, you know, giving a solution? Because, you know, right at this point of time, I think naanume vandu I travel a lot, and I have recently went into a tortoise hatchery poirna. The tortoise normally keeps in the lower bottom of the water. But when I went to that tata hatchery vandu pannumbodhu, the shell kulla vandu the tortoise vandu eduthadanaala, the tortoise always is floating on the water. It is very pathetic to see that, you know, even the marine life has been affected. And that is because of the irresponsibilities that we actually hold. But if certain things that, you know, we can actually help, if I know, you know, it's a very good start to see you all here. But if in the இதே ஸ்பீடில் வந்து இதே ஒரு இதில் போய் பார்க்குறோம் அப்படின்னா, அட்லீஸ்ட் ஐ திங்க் யூ நோ திஸ் திஸ் என்டையர் செட் ஆஃப் பீப்புள் கேன் ஆக்சுவலி ஹெல்ப் த என்வாயன்மெண்ட் மச் மோர் இன் அ பெட்டர் பிளேஸ் டு இஃப் யூ ஃபைண்ட் அ சொல்யூஷன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த என்டையர் திங். அண்ட் கைண்ட் ஆஃப் ஐ சி அ லாட் ஆஃப் ஆக்டிவிஸ்ட் ஹியர், அண்ட் ஐ இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் டு பி அ பார்ட் ஆஃப் த டீம் ஆஸ் வெல். தேங்க்யூ வித்யா. இட் இஸ் ஒன்லி அன் அவேர்னஸ் ப்ரோக்ராம் தான் இது ஆக்சுவலாக. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியில் நிறைய கேள்விகள் பதில் சொல்லணும்னா, பிளாஸ்டிக்ஸ் வந்து ஃப்ளூவிலாக கண்டுபிடிக்கிறதுனா இட்ஸ் அ பை ப்ராடக்ட். ஆல்ரெடி கூடாயில் இருந்தானே பை ப்ராடக்டாக வருது. எஸ் எஸ் ஸ்ரீத சார், இட் இஸ் அ பை ப்ராடக்ட் தானே, அனைவருக்கும் வணக்கம். சீதர் சார் வணக்கம் சார். ஸ்டார்டிங்ல நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுங்க சார், ஆனா அதே டைம்ல கேட்க கேட்க பயமாவே இருந்துச்சு சார். நான் வந்து பிரேமா மேடம் சொன்ன மாதிரி நான் டெய்லி பால் பேக்கெட் கட் பண்றேன். அட்லீஸ்ட் 10 டேஸ் ஒன்ஸ் ஆகுது ஒரு ஆயில் கவரை கட் பண்றேன். அதுவும் ஆயில் வந்து கீழே நம்ம ஸ்பிளிட் பண்ண கூடாது அப்படின்றதுக்காக ரொம்ப குட்டியா கட் பண்றேன் கவரை, அந்த கவரை. அப்ப அது என்ன ஆகுதுன்னா, நான் பெரிய கவர் வந்து வெளியில போடுறோம். ஆக்சுவலி இப்ப பிரேமா மேடம் சொன்ன மாதிரி நம்ம வந்து எது எதுலாம் டீகம்போஸ் ஆகாத எல்லாம் தனித்தனியா பிரிச்சு போடுறோம். ஆனா அந்த குட்டியா நான் கட் பண்ணி போட்ட அந்த கவர் வெங்காயத்தோலோடையும் தக்காளி தோலோ தக்காளியோட எது எது போடுறோமோ அதோட பூண்டு தோலோட சேர்ந்து அது குப்பையில தான் போகுது, அதை எடுக்கவே முடியாது. நான் அது மாதிரி யூஸ் பண்றேன். நான் யோசிச்சேன், நானுமே எவ்வளோ வந்து இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ நான் வெளியில போடுறேன் உள்ளவும் போகுது அப்படின்றது நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா கொஞ்ச நாள் முன்னாடி இந்த கார்ல வாட்டர் பிளாஸ்டிக் பாட்டில தண்ணி வைக்க கூடாது அப்படின்ற ஒரு வீடியோ நான் பார்த்தேன். அதுல இருந்து வந்து மோஸ்ட்லி அதை அவாய்ட் பண்ணிக்கிறோம். ஆனா பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் தான் ஸ்டார்டிங்ல வாங்கும் போது அந்த நம்பர் ஒன்று அந்த பாட்டிலோட அடிபாகத்துல வந்து ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும், அதுக்குள்ள ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பர் பார்த்து வாங்கலாம். நம்பரே இல்லாத பாட்டில தான் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுல இருந்து நாங்க அதை நம்பர் இருக்கிறதா பார்த்து பார்த்து வாங்குவோம். ஆனா நீங்க எந்த நம்பர் போட்டாலும் எல்லாமே வேஸ்ட்ன்னு நீங்க சொன்ன போது எனக்கு வந்து அதெல்லாம் ரொம்ப எப்படியெல்லாம் நம்ம இருக்கோம், நம்மளே இப்படி இருக்கிறோம். அப்ப இத பிளாஸ்டிக் வந்து கஷ்டம்தான், அது வந்து எப்படி வந்து நம்ம ஒழிக்க போறாங்க அப்படின்னு தெரியல. ஆனா ஸ்கூல்ல எல்லாம் வந்து இப்ப கம்பல்சரியா பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எல்லாம் கொண்டு வரக்கூடாது, ஸ்டீல் பாட்டில்ஸ் தான் கொண்டு வரணும் அப்படின்றதெல்லாம் இப்ப ஸ்ட்ரிக்டா போட்டிருக்காங்க. அதெல்லாம் நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல கூட அது இருக்கு. சோ கொஞ்சம் கொஞ்சம் வந்து நம்ம கவர்மெண்ட்டும் கொஞ்சம் கொஞ்சம் இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க. ஆனாலும் இது ஆயில் பால் எல்லாம் எப்படி பண்ண போறாங்க அப்படின்றதுதான் எனக்கு தெரியல. ஆனா வெரி யூஸ்ஃபுல் செஷன் சார், தேங்க் யூ சோ மச் சார். இவரு இவருக்கு ஸ்டீஃபனுக்கு தான் நன்றி சொல்லணும், ஏன்னா அவரு தான் இந்த டாபிக் கொடுத்து கொஞ்சம் பேசுங்க அப்படின்னாரு. ஓகே ஓகே சார், ஓகே சார். ஆனா நிறைய லாக் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான். பிளாஸ்டிக் பட்டு பார்த்தா நான் நினைச்சேன் மைக்ரோ பிளாஸ்டிக் ஒரு பக்கம் இருந்தாலுமே பண்ற அந்த சின்ன
நீங்க பேசுங்க. வந்து அந்த பெரிய பிளாஸ்டிக் கவர் உள்ளறையே போட்டுருணும். அதுதான் அதுதான் செய்யணும் மேடம், இதுக்கு மேல கரெக்டா போடணும் மேடம். அதேதான் இந்த ப்ரோக்ராம் நம்ம அட்டன் பண்ணது, இதுக்கு மேல நான் அதை ஒழுங்கா செய்யணும் அப்படின்றது நினைக்கிறேன். ஆக்சுவலி வாட்டர் பாட்டில் எல்லாம் வாங்கினா மூடி எல்லாம் வந்து நான் உள்ளுக்குள்ளதான் போடுவேன், அதெல்லாம் எனக்கு தெரியும். வெளியில போட மாட்டேன், நசுக்கி போட மாட்டேன். பாட்டிலோட மூடிய வந்து, வாட்டர் பாட்டில் மூடிய வந்து அது உள்ளவே போட்டுணும். அப்பதான் அதை திருப்பி யாரும் யூஸ் பண்ண முடியாது, அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனா இதுதான் நான் அதை எவ்வளவு நான் வந்து கேர்லெஸ்ஸா இருந்திருக்கேன் அப்படின்றது நான் இப்ப இந்த ப்ரோக்ராம்க்குள்ளதான் நான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டாம். தப்ப பண்ணக்கூடாதுன்னு நான் இப்ப நினைக்கிறேன். கவர்மெண்ட் கலெக்டர்ஸ் யாரு வந்து அதை வாங்குறாங்களோ நம்மகிட்ட, அந்த ஒர்க்கர்ஸ் அவங்களே அதை வந்து வித்துக்கறலாம், அந்த காசை எடுத்துக்கறலாம் அப்படின்ற ஒரு இதை வந்து கொடுத்துட்டாங்க. அதனால நம்ம அதை மூடியோட கொடுத்தோம்னா கூட அது வந்து போயிடும். ஆனா சொல்ற அந்த சின்ன பிளாஸ்டிக் இப்படி காய்கறியில கலந்துருது அப்படின்னு சொல்றதுக்காக அதுலயே நம்ம கவர்க்குள்ள போடணும்னு சொன்னேன். மத்தபடி பாட்டில்ஸோ என்ன நம்ம கொடுக்கறோமோ, செக்ரிகேஷன் வந்து அந்த வண்டியில கொடுக்கும் போதே அவங்க மேக்சிமம் பண்ணிடுறாங்க. அந்த பண்ணது வந்து அவங்களுக்கு சேல் பண்ணி அன்னைக்கே அவங்களுக்கு அதுக்கான காசை எடுத்துக்கிற மாதிரி ஒரு மோட்டிவேஷன் இருக்கிறதுனால அவங்க அதை வந்து செக்ரிகேஷன் பண்ணிடுறாங்க. இதுக்கு தாண்டி போறதுதான் மைக்ரோ கம்போஸ்ட் யார்டுக்கு போகுது. ஆனாலும் நிறைய பிளாஸ்டிக் தான் நம்ம யூஸ் பண்றோம். இது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்ற தேர்ட் வேர்ல்ட் வார் மாதிரி, ஃபோர்த் வேர்ல்ட் மாதிரி, இது எப்படி முடிய போகுதுன்றது யோசிக்கும் போது ரொம்பவே பயம். அதுவும் இன்னைக்கு சாரோட பேச்ச கேட்ட பிறகு இன்னமே நீங்க சொல்ற மாதிரி பயமா தான் இருக்கு. ஆமா மேடம், ஆமா மேடம், நம்மளோட தான், நம்ம 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 தானே, நம்ம வளர வளர இந்த பிளாஸ்டிக்கா வளர்ந்துருச்சு மேடம். ஆக்சுவலி அதுதான் மேடம், ஏன்னா நம்ம சின்ன வயசுல இருந்து நான் எல்லாம் பாக்கல, 30 இயர்ஸா தான் இந்த பிளாஸ்டிக் வந்து நமக்கு நிறைய ஆயிடுச்சு. நம்ம ஆயில்லாம் நம்ம பாட்டில்ல தான் வாங்குவோம், இப்பதான் அதுக்கப்புறமா தான் அது கவர்ல வர ஆரம்பிச்சது. ஆயில்லாம் தூக்குல தான் வாங்குவோம், ஆயில்லாம் எனக்கு மாலதி ஒரே ஒண்ணு சொல்லணும் சார், சாரி டு இன்டரப்ட் மாலதி. அந்த கவர் கட் பண்ணும் போது மாலதி, அது வந்து தனியா விழாத மாதிரி அப்படியே அதுலயே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கட் பண்ண வேணாம்னா தொங்கிட்டு இருக்க மாதிரி. குட் ஐடியா, வெரி குட் ஐடியா. வெரி குட் பா, வெரி குட். நான் செய்யல அந்த வேலையை. சார் டைம் பர்மிஸ், ஐ வாண்ட் டு ஷேர் ஒன் இன்ஃபர்மேஷன் தட் இஸ் இன் மயிலாப்பூர் இட்செல்ஃப் ஒன் ஷாப் இஸ் தேர், எக்கோ இந்தியன் shop is there. That shop is there for last 5 years, more than 5 years. There, not even a single piece of plastic is used for, it's a normal grocery store, maybe organic store. Oil, everything is given out in the bottles. So my thing is, the government should promote such shops, subsidy ellam kodutha andha mari shops throughout vanduchinala the plastic usage vandu reduce pannalam. That is the only solution. I mean, thank you. Some alternatives find out. Just want to share the information. Thank you. Nana sir. Anna, you are not a teacher. Sridhar sir, எப்பயுமே யூஸ்ஃபுல் டாபிக் தான் நீங்க எடுக்கிறீங்க. This time also. என்ன அப்படி சொல்லாதீங்க. Useful in the sense, real life. Useful, I'm telling you. The plastics, all those things. என்னுடைய question வந்து சார், இந்த I don't know whether it is related or not. Anyway, I can ask you. அந்த ஆர்வா வாட்டர் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் சிஸ்டம் இப்ப எல்லாருமே காமன் ஆயிடுச்சு, எல்லாரும் வச்சிருக்காங்க இல்லையா. அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சம் 15 அன்வான்டட் மினரல்ஸ் இட் ரிமூவ்ஸ் அப்படின்னா, ஃபார் வாண்டட் மினரல்ஸ் ஆல்சோ இட் ரிமூவ்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ அது யூஸ் பண்ணுறது ரைட்டா தப்பா, சிலர் நிறைய பேர் வேண்டாங்கிறாங்க, பட் அது இல்லாமலும் இருக்க முடியல, அது ஒரு க்வெஸ்சன். அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் இந்த கார்ல வைக்கிறது பிகாஸ் இட் ஸ்டாண்ட்ஸ் ஆன் த சன், அதனால ரியாக்ஷன் நடக்கும்னு நீங்க சொல்றீங்க. அப்போ கார் பார்க் உள்ள இந்த சன்லைட்டே இல்லாத இடத்துல இருந்ததுன்னா ஓகேவா, பை மிஸ்டேக்கோ இல்லை வாண்டடாவோ சம்டைம்ஸ் வச்சிடறோம், ரெண்டு நாள் கழிச்சோ மறுநாளோ அதை எடுத்து குடிக்கலாமா அப்படிங்கிறது இது ரெண்டு க்வெஸ்சன்ஸ். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ நம்ம மீட்டிங்க்கு முன்னாடி நீங்கள் இருந்தீங்களான்னு தெரியல, ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன். நோ, ஐ வாஸ் நாட் தேர். த டிஃபரன்ஸ் பிட்வீன் நார்மல் வாட்டர் அண்ட் மினரல் வாட்டர். மினரல் வாட்டர், நார்மல் வாட்டரில் என்ன அப்படின்னம்னா, வெள்ளிலிருந்து எடுப்போமோ இல்லாது ரிவர்லேருந்து எடுப்போமோ
அல்லது டேங்கர் வந்து கொடுக்குறான் அல்லது முனிசிபல் வாட்டர் வந்ததுன்னா இட் ஹாஸ் காட் சடன் டிடிஎஸ் வித் லா மினரல்ஸ் ஓகேவா. ஆனால் நம்ம அந்த மினரல்ஸ் அண்ட் டிடிஎஸ் லெட் சே 400 டிடிஎஸ் வச்சுங்களேன் டோட்டல் சாலிபிள் மெட்டீரியல் வித் சடன் அமௌண்ட் ஆஃப் மினரல்ஸ் லைக் சோடியம் கால்சியம் பொட்டாசியம் ஒரு 10 மினரல் இருக்குது அது இருக்கும் அந்த அமௌண்ட் வந்து இருக்கும் எப்பவுமே இருக்கும் அது வந்து ஒரு டைப்பு. ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் பண்ணுற மாதிரி மினரல் வாட்டர் போடுறப்ப ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் பண்ணிட்டு தென் வி ஆர் ஆல்சோ டூயிங் யூவி யூவி இப்போ இருக்கிற பூச்சி எல்லாம் கொல்றன்னு பண்ணுறோம் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் பண்ணுறோம் அப்போ பண்ணுறப்ப என்ன ஆகுதுனா த டிடிஎஸ் ட்ராப்ஸ் டவுன் டு 50 to 80 தான் போய் கரைஞ்சது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா யூ ஆர் ஓகே யூ ஆர் ஜஸ்ட் கில்லிங் ஆல் த மைக்ரோபயா மைக்ரோ இந்த மைக்ரோசம் எவ்ரி திங் பட் யூ ஆர் ஆல்சோ நாட் கிவிங் அடிக்குவேட் அமௌண்ட் ஆஃப் மினரல்ஸ் டு த பாடி. இப்போ பாடிக்கு வந்து எப்பவுமே யூனிட் லாட் ஆஃப் எலக்ட்ரோலைட் இல்லையா எப்பவுமே நம்ம டீஹைட்ரேட் ஆயிடுச்சுன்னா எதுக்கு எலக்ட்ரோலைட் கொடுக்குறாங்க பிகாஸ் மினரல் ஹஸ் கான் அவுட்னு அர்த்தம். ஸோ பாடி நீட்ஸ் பேலன்ஸ் எலக்ட்ரோலைட்ஸ் இன் ஆர்டர் டு டூ மெட்டபாலிக் ஃபங்க்ஷன்ஸ் இன்ஃபேக்ட். அந்த எலக்ட்ரோலைட் காம்போசிஷன் வந்து வென் யூ டேக் வாட்டர் நார்மல் வாட்டர் வித் சம்மடம் சடன் 300-400 டிடிஎஸ் இருக்கிற வாட்டரை எடுத்து குடிக்கிறப்ப இட் கிவ்ஸ் யூ சப்ளிமெண்ட் அடிக்குவேட் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரோலைட் கோஸ் இன் டு சிஸ்டம் பை த வே ஆஃப் சப்ளைங் ஆல் மினரல்ஸ் ஸோ த மெட்டபாலிக் கண்டினியூஸ். அதே சமயத்தில் வந்து வென் யூ டேக் மினரல் வாட்டர் வித் லோ அமௌண்ட் ஆஃப் ஆர் வெரி லெஸ் குவான்டிட்டி ஆஃப் மினரல்ஸ் அப்போ உள்ள போகிறப்ப என்ன ஆகுதுன்னா த வாட்டர் விச் இஸ் கோயிங் இன்சைட் வில் ரிமூவ் த எலக்ட்ரோலைட் ஃப்ரம் யுவர் பாடி டிவைட் ஆஃப் யுவர் மினரல்ஸ் ஃப்ரம் பாடி. அப்போ இருந்து இது ஆப்போசிட்டாக ஃபங்க்ஷன் பண்ணுது. இப்போ வந்து ரீசெண்டாக வந்து தெர் ஆர் சம் கவர்மெண்ட் சஜஷன்ஸ் அண்ட் சயின்டிஃபிக் கம்யூனிட்டிஸ் கிவிங் சஜஷன் டு கவர்மெண்ட் ஆல் த மினரல் வாட்டர் மேனுஃபேக்சரர் ஷுட் ஃபாலோ எ டிஃபரெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் முனிசிபல் இப்போ முனிசிபல் வாட்டர் இஸ் கிவிங் எ டிடிஎஸ் ஆஃப் லெட் அஸ் சே 300 or 400 மினரல் வாட்டர் ஆல்சோ ஷுட் கிவ் சிமிலர் டிடிஎஸ் சிமிலர் மினரல் காம்போசிஷன். எஸ் தே கேன் கில் எவ்ரி திங் நோ ப்ராப்ளம் தே கேன் கிவ் பியூர் வாட்டர் பட் இட் ஷுட் நாட் பி டிவைட் ஆஃப் ஆல் த மினரல் தட் இஸ் ரெக்யர்ட் ஃபார் த பாடி. ஸோ அந்த ப்ரப்போசலில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அது எப்போ வரும்னு தெரியல. திஸ் இஸ் தேர் இஸ் அ டிஸ்டிங்க் டிஃபரன்ஸ் இஸ் தேர் பிட்வீன் தீஸ் டூ இன்ஃபேக்ட். ஓகே செகண்ட் க்வெஸ்சன் என்ன கேட்டீங்க வாட்டர் பாட்டில் இன்சைட் த கார். வாட்டர் பாட்டில் வாட்டர் வந்து see all plastic materials are basically as I told you it contains chemicals it contains a metal also because catalyst னு இருக்கு உள்ள இருக்குது. இப்போ when you keep water in the car or in the shared area எங்க வச்சாலும் சரி அட் நார்மல் டெம்பரேச்சர் 30-35 டிகிரி இருக்கிறப்ப என்னாகுனா தெர் இஸ் அ ப்ராசஸ் கால் லீச்சிங். ஏன்னா வாட்டர் இஸ் அ வெரி வெரி டெட்லி வெப்பன். வாட்டர் நம்ம சாதாரண நினைக்கிறோம் பட் இட் வெரி வெரி கரோசிவ் கெமிக்கல். ஏன்னா வாட்டர் இருக்கிறப்ப என்னாகும்னா வாட்டர் வில் ட்ரை டு ரிமூவ் வாட் எவர் இஸ் இன் கான்டாக்ட். இப்போ வந்து அந்த ஒரு கெமிக்கல் இருக்குதுன்னு வச்சுங்களேன் லெட் அஸ் ஏ பெட்டுன்னு சொல்லணும் பெட்டில் வந்து பராக்சைடு யூஸ் பண்ணியிருப்பாங்க பெட் ஃபார்ம் ஆகிறப்ப அங்கே இருக்கிற எடுக்கும் ப்ளஸ் அங்கே இருக்கிற தாலேட் வந்து ஸ்லோவாக மைக்ரேட் ஆகும் பெட்டுங்கிறத வந்து பாலியத்திலேயும் டெர்தாலேட் அந்த டெர்தா டாலேட்டு ஃபேமிலி வந்து கெமிக்கல் ஸ்லோவாக லீச் இன் டு வாட்டர். அப்போ அந்த வாட்டர் நீங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள்னா மூணு நாள் சன்னில் இருந்ததுன்னா வேறு மாதிரி இருக்கும் சன்னில் இல்லாட்டியுமே ஸ்லோவாக உள்ளே ஃபார்ம் ஆகும். அன்லஸ் யூ கீப் இட் இன் த ஃப்ரிட்ஜ் இருந்து ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா தென் த ப்ராசஸ் வில் பி டிலேடு ஸோ மச். ஏன்னா ஃப்ரிட்ஜ் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கிறனால உங்களுக்கு தெரியும் அரினியஸ் ஆக்டிவேஷன் எனர்ஜி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் ரியாக்ஷன் அதிகமாகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கிறப்ப தென் இட் இஸ் ஸ்லோ ப்ராசஸ் அது அது வந்து இட் மே நாட் பி ஆஸ் டேஞ்சரஸ் ஆஸ் கீப்பிங் த வாட்டர் பாட்டில் இன்சைட் த கார் வெதர் இட் இஸ் ஷெட் ஆர் அண்டர் ஷெட் ஆர் ஹீட் ஹீட் இருந்ததுன்னா இன்னும் மோசம். நார்மல் ரெண்டு மூணு நாள் காரில் வச்சு குடித்தாலும் நாட் குட் தான் அது ஆக்சுவலி. உங்களுக்கு அந்த வாட்டரே டேஸ்டே வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் நார்மலாக ஒரு 3-4 டேஸ் காரில் வச்சு குடிச்சு பாருங்க டேஸ்டே வேறு மாதிரி மாறும் பிகாஸ் சம் அமௌண்ட் ஆஃப் பிபிஎம் லெவல் வந்து மைக்ரேட் இன்டு வாட்டர் ஃப்ரம் த பிளாஸ்டிக்ஸ் அது இஸ் ஆப்வியஸ் ப்ராசஸ். இது இந்த நானோ பிளாஸ்டிக்ஸ் தானே சார் இந்த பூ வாங்குற கவர் எல்லாம் இட்ஸ் சோ தின் இல்ல அது இல்ல நானோ பிளாஸ்டிக்ங்கிறது மைக்ரோ பிளாஸ்டிக்ங்கிறது வந்து சைஸ் ஷட் பி 0.5 mm அப்படினா 5 mm க்கு கீழ இருக்குறது மைக்ரோ பிளாஸ்டிக் நானோ பிளாஸ்டிக் அதுக்கு கீழ இருக்குது 0.01 mm இருக்குது நானோ பிளாஸ்டிக் அது இன்னும் சரியா இன்னும் ரிசர்ச் ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. பட் இப்போ மைக்ரோ பிளாஸ்டிக்கே நிறைய ப்ராப்ளம் பிளஸ் நார்மல் பிளாஸ்டிக் எவ்வளோ ப்ராப்ளம் இருக்கு இல்லையா அட்மாஸ்பியர்ல அதெல்லாம் இருக்குது. ஆக்சுவலாக இன்னொரு ரிப்போர்ட் ஒன்று வந்துருக்குது இந்த மாதிரி
குழந்தை சின்ன குழந்தைகள்லாம் பிப்ரட்டில் சீக்கிரம் வர்றதுக்கு காரணம், ப்ளஸ் நிறைய பேர்த்துக்கு ஒரு டைப் ஆஃப் கேன்சர் வர்றதுக்கு காரணம், அதெல்லாம் தே ஆர் ஆல் ரிலேட்டிங் டு சடன் ரீசன்ஸ், இதனால வர்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ், இந்த பிளாஸ்டிக்ஸில் வர்ற மைக்ரேட் ஆகிற லீச் ஆகிற கெமிக்கல்ஸும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் இன்ஃபேக்ட். இருக்கு கடைகளில் நாங்கள் வெறுங்கையை வீசிட்டு போய் வாங்கிட்டு வருவோம். இப்போ அது மாதிரி இல்லாமல் போச்சு, வெறுங்கையை வீசிட்டு கடையில் கொடுக்க மாட்டேன்ட்டான். அதுக்கப்புறம் கம்பல்சரியாக நம்ம வெளியே போகிறப்போ ஒரு ஒரு கை துணியில் இருக்கிற பேக்கை எடுத்துகிட்டு போவோம், பாக்கெட்டை சின்னதாக ஒன்று போவோம். அந்த அளவுக்கு கவர்மெண்ட் அவர் உங்களை மாற்றிருக்கு. இருந்தாலும் இருந்தாலும் கொஞ்சம் மறுபடியும் பிளாஸ்டிக் வராது, தெருல பாம்பாடை வாங்குகிறோம், கடையில் வாங்குகிறோம். முதல்ல பயப்படுவாங்க, நான் கேட்பேன் மாம்பழம் விற்கிறவன் இல்லை காய்கறி விற்கிறவெல்லாம், சார் 500 ரூபா பிளாஸ்டிக் பார்த்தாலே 500 ரூபாய் சார்ஜ், 500 ரூபாய் ஃபைன் போட்டுறான் சார் பிளாஸ்டிக், தயவு செய்து பேக் கொடுத்துருந்தாங்க. கொஞ்ச நாள் நிறைய இன்ஃபோர்ஸ் பண்ணாங்க, இப்போ மறுபடியும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருக்கு, நிறைய யூசேஜ் வந்திருக்கு, கண்டிப்பாக இதெல்லாம் பிளாஸ்டிக்லாம் அவாய்ட் பண்ணி ஆகலாம். அந்த அவேர்னஸ் வீட்டுக்குள்ள வந்துருச்சு. நீ சொன்ன மாதிரி பால் கட் பண்ணுறதுலேருந்து எண்ணெய் எண்ணெய் பாக்கெட் கட் பண்ணுறதுலேருந்து நாங்கள் கேப்பில் இருக்கும் தனித்தனியாக போடுறோம். இருந்தாலும் இன்னும் இன்னும் நான் மாடியில் பார்ப்பேன், இந்த தெருவில் பார்த்தோன்னாக்கா இந்த சின்ன சின்ன கண்ணாடி பேப்பரும் டீ பேக்கும் அலையும் இப்போ அதெல்லாம் குறைஞ்சிருக்கு, இன்னும் கம்ப்ளீட்டாக குறையணும் நினச்சி பார்க்குறேன். எவ்வளோ நாளைக்கு ஒரு 35 வருஷமாக தான் நம்ம பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணேன். அதுக்கு முன்னாடி இந்த குளோபலைசேஷன் இந்த லிபரேஷன் வந்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் வந்ததோ எனக்கு ஒரு சின்ன ஒரு ஐட்டம். அதுக்கு முன்னாடியெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி தனியாக எடுத்து போனது இல்லை, ஆஃபீஸ்லாம் அது கொடுக்குற டம்ளர்லேயே தான் யூஸ் பண்ணியிருந்தோம். அருமையான டாபிக், அருமையான ப்ரெசன்டேஷன், நிறைய எக்ஸ்பர்ட்லாம் வந்து கலந்துட்டாங்க. பர்டிகுலர் இந்த ஏரியாவுக்கு மாம்பாக்கம் ஸ்டேட் பேங்க் ஆஃபீஸ் இருக்காங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க, மகிழ்ச்சியா இருக்கு. வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். முருகேசபண்டியன் சார் பேசுங்க. வணக்கம் ஸ்ரீதர் சார், ரொம்ப சிறப்பா இருந்தது. அந்த பிளாஸ்டிக் பத்தி நாம மைக்ரோ பிளாஸ்டிக் வந்து இருக்கிற தாய்ப்பால்ல இருக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் ஒரு சில மெசேஜஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். அடுத்து வந்து இதில் வேறு இருக்கு, நான் பேர் என்ன, நம்ம தாய்ப்பாலில் இருக்கு, சீ ஃபுட்டில் இருக்கு, அடுத்து வந்து பிளட்டில் கூட இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் வந்தது. இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் சொன்ன மெசேஜில் லங்ஸ்லேயும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அது எனக்கு புதுசாக இருந்தது. அப்புறம் நான் அந்த குழந்தைங்களோட அரசு பள்ளி குழந்தைகளோட உரையாடும் போது இந்த பிளாஸ்டிக் சாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு போயிடுவேன், கொஞ்சம் பார்சலேட் டீகம்போஸ்டே பிளாஸ்டிக்ஸு பிளாஸ்டிக். இது வந்து ஒரு ஒரு 8 இயர்ஸ் வந்து ஒரு ஒரு புக்கை கவர் பண்ணி வச்சுருந்தது. அப்படியே வந்து பார்த்தோம்னா அடுத்து எடுக்கும்போது 8 இயர்ஸ் கழித்து எடுக்கும்போது இந்த பிளாஸ்டிக் வந்து ஃப்ளேக் ஃப்ளேக்காக வந்துருச்சு. அது இப்போ கையில் 20 வருஷம் 20 இயர்ஸ் ஆச்சு இது வந்து இந்த பிளாஸ்டிக் கையில் இருக்குது. இந்த 20 இயர்ஸ் முன்னாடி வாங்கின பேக் வந்து டீகம்போஸ்ட் கொஞ்சம் பார்சல் டீகம்போஸ்ட் மாதிரி இருக்கு. இதை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வச்சு காமிச்சு பேசுவேன் பள்ளி குழந்தைகள்கிட்ட. அப்புறம் நீங்க அந்த வாட்டர் பத்தி சொன்னீங்கல்ல, வாட்டர் பத்தி சொல்லும்போது ஒருத்தர் வந்து ஒரு டெக்னாலஜி இருக்கு, கிறிஸ்டல் வந்து ஒரு கிறிஸ்டல் இருக்கிற டியூப்களை வந்து வாட்டரை பாஸ் பண்ணீங்கன்னா அதுல வந்து வாட்டரை வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணும், அதனால வந்து வாட்டர் குவாலிட்டி நல்லா இருக்கும், ட்ரிங்கிங் வாட்டர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது ஒரு அதெல்லாம் அந்த டெக்னாலஜிலாம் எப்படி இருக்காது என்ன அடுத்து தெரியல, அது ஒரே ஒரு பார்த்தது மாதிரி இருக்கா, அடுத்து மார்க்கெட்டில் அது மாதிரி இருக்கானு இல்லையான்னு தெரியல, அதை பற்றி தெரிஞ்சால் சொல்லுங்கள். இன்னொன்று வந்து இது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து ஒரு 4-5 இயர்ஸ் முன்னாடி கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரில் வந்து இந்த ஆர்ஓ வாட்டரு இந்த வாட்டர் குவாலிட்டி இஷ்யூஸ்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் சொன்னது வந்து அவர் வீட்டில் வந்து போர் வாட்டரையும் ஆர்ஓ வாட்டரையும் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறேன் அப்படின்னு சொன்னார், அது ஒரு செய்தி சொன்னார். அந்த இந்த கிறிஸ்டல் வாட்டர் இந்த கிறிஸ்டல் மூலம் போய் ட்ரீட் பண்ண வாட்டரை பற்றி தெரிஞ்சால் சொல்லுங்கள் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் இருந்தால். அது என்ன என்ன கான்செப்ட்னு தெரியல, கொஞ்சம்
அது வாட்டர் வந்து வாட்டருடைய ஸ்ட்ரக்சர் மாறுதுன்னு சொன்னாங்க அவங்க. வாட்டர் வாட்டர் ஸ்ட்ரக்சர் ரிமைன்ஸ் ஆஸ் இட் இஸ் தான் இருக்கு. அது லிக்விடா இருக்கிறப்ப ஒரு ஸ்ட்ரக்சரா இருக்கும், பிளஸ் அதே ஸ்ட்ரக்சர் தான் ஐஸ்லயும் அதே மாதிரி தான் இருக்கும். ஒன்லி திங் இஸ் மூவ்மெண்ட் கம்மியா இருக்கும், அவ்வளவுதான். வைப்ரேஷனல் மூவ்மெண்ட் கம்மியா இருக்கும், வைப்ரேஷன் அதிகமா இருந்தாலும் அது லிக்விடா இருக்கும், வைப்ரேஷன் கம்மியா இருந்ததுன்னா அரெஸ்ட் ஆகி கியூபா இருக்கும், கிறிஸ்டலா இருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி அது எப்படின்னு எனக்கு தெரியல. அது மேபி ஏதாவது பேப்பர் இருந்தாலும் ஐ கேன் ஜஸ்ட் ரீட் இட் அண்ட் தென் கெட் யூ சம் இன்ஃபர்மேஷன், பட் அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இருக்கான்னு எனக்கு தெரியாது, எனக்கு தெரியல ஆக்சுவலாக. அதுக்கடுத்து ஒரு ஒரே ஒரு ஒரு எக்ஸிபிஷன்ல பார்த்தா அதுக்கடுத்து அதை காணுமே, அந்த அந்த டாபிக்கே எங்கேயும் காணும். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ வெரி மச். ரத்னவடிகள் சார் பேசுங்க, ரத்னவடிகள் சார் வாங்க. வணக்கம். ஆமா ஆமா, வணக்கம் ஸ்ரீதரன் சார். ரொம்ப அருமையான நல்ல பயனுள்ள செய்திகள் எல்லாம் மறைஞ்சோன்னா, ஆனால் எல்லாரும் சொன்னது போல கொஞ்சம் பயமுறுத்திக்கிட்டீங்க. நாம கனவுலையும் நினைக்காத விஷயங்கள் எல்லாத்தையும் நாம நெச்சே பார்க்க இல்லை. இப்படி இப்படி இந்த இதுல இருக்குமா, மீன்ல இருக்குமா, இந்த பிளாஸ்டிக் பாட்டில் இப்படி இருக்குமா, கார்ல சாதாரணமா நாம கொண்டு அது நாட்கணக்கில் கிடக்கும், அதுக்குள்ள இந்த வெந்து வெந்து ஒண்ணு அழுது அழுது ஒண்ணு அந்த தண்ணீர் போத்தில் இருக்கும், அப்பப்ப தேவை அரநேரத்துல குடிக்கிறது, அதெல்லாம் இருக்கு. என்னட்டு மிகவும் அதுக்காக உங்களுக்கும் மிகவும் நன்றி. நீங்க பிரியாசை எடுத்து அதை நீங்க தயாரிச்சிருக்கிறீங்கள், இவ்வளவு நேரம் மெனக்கட்டிருக்கும், அதுக்காக உங்களுக்கு நாங்கள் மிகுந்த மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதை சிந்தித்து அதை இப்படி ஒரு சமூக நலன் கருதிய ஒரு விடயத்தை வெளியில கொண்டுறணும் என்று சிந்தித்த ஸ்டீஃபன் சாருக்கும் நன்றி. என்னுடைய ஒரு கேள்வி, இப்ப இந்த புது போட்டில் இருக்கு, புது போட்டில இருந்துமே அதுக்குள்ள இருந்து அந்த மைக்ரேட் பண்ணுமா இந்த நானோ பிளாஸ்டிக்ஸ் அதுகள் எல்லாம் என்றது ஒரு கேள்வி. மற்றது இந்த போட் ஒரு இடத்துல சொன்னீங்க போல இருக்கு, இந்த போட்டில் யூஸ் பண்ணின போட்டில் ஏற்கனவே ஓப்பன் பண்ண போட்டில் ஹீட் பண்ணினா அதுக்குள்ளே இருக்கிற அந்த நானோ அந்த சுடுதண்ணி ஊற்றினால் அதுக்குள்ளே இருக்கிற அந்த நானோ பிளாஸ்டிக்ஸ் அது இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் வெளியில் போயிடும், சுத்தமாயிடும் என்று அது சொன்னீங்க போல நாம் புரிஞ்ச உடனே சரியோ தவறோ தெரியல. அதை பற்றியும் அந்த ரெண்டு விஷயத்தையும் எனக்கு ஒருக்கா சொல்லு. பாட்டில் புதுசோ பழசோ பாட்டில் மேனுஃபேக்சர் பண்ணுறப்பவே தே டூ சடன் ப்ராசஸ், அப்போ வந்து கொஞ்சம் க்ரஷிங் எல்லாம் இருக்கும். அந்த க்ரஷிங் இருக்கிறப்ப சம் அமௌண்ட் ஆஃப் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வில் ஃபார்ம். ஓகேவா, அது ஒன்று. ரெண்டாவது வந்து நம்ம வென் தி ஸ்டார்ட் யூஸிங் மோர் அண்ட் மோர் இருக்கிறப்ப அது வந்து நம்ம வி க்ரஷ் த பாட்டில் இல்லையா, அப்போவும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் ஆகிற சான்ஸ் இருக்குது. ஆனால் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் இஸ் வெதர் இஸ் ஃப்ரெஷ் பாட்டில் ஆர் ஓல்டு பாட்டில், அந்த வாட்டர் இருக்க வாட்டர் வந்து இட் வில் ஸ்லோலி ரிமூவ் த கெமிக்கல்ஸ் ஃப்ரம் த மெட்டீரியல், அது இருக்குது அது. அதனால் எதுக்கு தான் சொன்னேன்னா, ஒன்ஸ் யூஸ் இட் த்ரோ இட்னா சொன்னால் மறுபடியும் திருப்பி திருப்பி அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கார்லாம் வைக்கிறது, வெயிலில் வைக்கிறதெல்லாம் வைக்கிறதுனால யூ ஆர் கண்டாமினேட்டிங் இட் மோர் அண்ட் மோர், அதனால் நமக்கு ஹெல்த்து தான் ரொம்ப எஃபெக்ட் ஆகும். அந்த பாயிண்ட்டுக்கு தான் சப்போஸ் அந்த பாட்டிலை மறுபடியும் ரீயூஸ் பண்ணணும் அப்படின்னம்னா தென் ஜஸ்ட் நல்லா வார்ம் ஹாட் வாட்டரில் போட்டுருந்தா மிக்ஸ் பண்ணி ஷேக் பண்ணிட்டு ஊற்றுனோம்னா அட்லீஸ்ட் வாட் எவர் இஸ் தேர் இன்சைட் இட் வில் பி ரிமூவ்டு, தென் யூ கேன் புட் யுவர் வாட்டர் அண்ட் யூ கேன் யூஸ் இட். அதுதான். வணக்கம் சார், வணக்கம். கொஞ்சம் தாமதமா வந்தேன், வெளியில போயிருந்தேன், ஆனாலும் புரிஞ்சுக்கிட்டேன் நீங்க என்ன பேசியிருப்பீங்க அப்படின்னது. உண்மையிலேயே வந்து இந்த பிளாஸ்டிக் உபயோகம் வந்து நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் கிடையவே கிடையாது தான், ஏதோ அங்கொன்னு இங்கொன்னா இருக்கும் அவ்வளவுதான். சில நம்ம ரொம்ப அதிகமா பயன்படுத்தாத மெட்டீரியல் தான் நம்ம சில பொருட்கள் தான் அதுல இருந்திருக்கு. ஆனா இப்போ அப்படி இல்லை, எல்லாமே நம்ம ஹோட்டல்ல போய் சாப்பிட்றோம் அவங்களும் பிளாஸ்டிக் தட்டுல வைப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஹோட்டல்ல வந்து உடனே அது லாஸ்ட் வர லீஃப் கேட்டு வேணாம், எனக்கு ஒரு இலை கொடுங்கன்னு. இலை கொடுத்தாலும் அதுல இருந்து நீங்க சொல்றோம் இப்ப சொல்லும் போது பயமா இருக்கு, அதுல இருந்து பிளாஸ்டிக் கீழே இருக்கும் போது மைக்ரோ பிளாஸ்டிக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்க சொன்னாலும். ஆனாலும் நம்ம நீங்க எதுக்காக சொல்றீங்கன்னா, நம்ம அந்த மாதிரி கடையில போகும்போது வி கேன் ஆஸ்க் ஃபார் அ லீஃப், எங்களுக்கு இலையில போடுங்க, எங்களுக்கு பிளாஸ்டிக்ல கொடுக்காதீங்கன்னு கேட்கலாம். ஏன்னா நிறைய பெரிய ஹோட்டல்லே கொடுக்குறாங்க, கேட்டா அது வந்து ரொம்ப நல்ல தரமான பிளாஸ்டிக் அப்படி சொல்றாங்க. ஈவன் இன் ஃபாரின் கண்ட்ரிஸ் தே ஆர் கிவிங் லைக் தட். அது மாதிரி நம்ம இப்ப நான் துபாய் போகும்போதோ அல்லது மலேசியால எல்லாம், அதுவும் சார் திருவேல் சார் இங்க இருக்காங்க, ஸ்ரீலங்கால பிளாஸ்டிக்கினோட உபயோகம் ரொம்ப அதிகம், ரொம்ப அதிகம். அது கரெக்ட் தானே சார் நான் சொல்றது, சார் தான் அதுக்கு சொல்லணும்.
நான் வந்து நம்ம இந்தியாவை விட அங்க அதிகமா பார்த்தேன். இன்னும் ஓப்பனா உங்கள்கிட்ட சொல்றேன், தமிழ்நாடை விட தமிழ்நாட்டுல கூட கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்கு, கேரளால இன்னும் அவ்வளவு படிச்சவங்க மத்தியில விழிப்புணர்வு குறைவா இருக்கு சார். அங்க நிறைய பிளாஸ்டிக் யூஸ் பண்றாங்க, எல்லா எடுத்ததெல்லாம் அங்க பிளாஸ்டிக் தான் இப்போ. அதனால நமக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு வந்திருக்கு. இப்ப எல்லாம் ரெண்டு பெரியவங்க எல்லாம் பேசும்போது அந்த எவ்வளவு அந்த சீரோ வேஸ்டேஜ் எல்லாம் பேசினாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையில ரொம்ப வெரி யூஸ்ஃபுல் செஷன் சார். நீங்க எப்பவுமே லதா சொன்ன மாதிரி யூஸ்ஃபுல் டாபிக் ரொம்ப அழகா தான் எடுத்து பேசுவீங்க. சார் உங்களை அந்த மாதிரி ஒரு டாபிக்க தான் பேச வைப்பாங்க. அதனால இன்னைக்கு ரொம்ப நல்ல ஒரு அவேர்னஸ் கொடுக்குற தலைப்புல பேசுனீங்க சார். இப்ப நான் உங்கள்ட்ட ஒரே ஒரு க்வெஸ்சன் கேக்குறேன் சார். நம்ம இப்ப எண்ணெய் வாங்குறோம், இப்ப நிறைய செக்கு எண்ணெய்னு ரொம்ப தூய்மையான எண்ணெய்னு தான் வாங்குறோம், ஆனா அவங்க வந்து பிளாஸ்டிக் பாட்டில தான் கொடுக்குறாங்க. வாட் டு டூ ஃபார் தட்? உடனே நம்ம அதை மாத்தி வச்சுட்டா பரவாயில்லையா, இல்ல வி கேன் யூ யூஸ்? தண்ணி, தண்ணிக்கு பதிலா நீங்க எண்ணெய் ஊத்தி இருக்கீங்க பிளாஸ்டிக் பாட்டில, அதுதான் டிஃபரன்ஸ். தண்ணி வந்து, தண்ணி வந்து இட் வில், இட் ஹாஸ் வெரி பவர்ஃபுல், இது இட் வில் லீச் த மெட்டீரியல். எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும், லீச்சிங் கம்மியா இருக்கும். பட் பிளாஸ்டிக் இஸ் பிளாஸ்டிக் தான், எக்ஸ்டென்ட் வந்து மாறும், கண்டாமினேஷன் வந்து மாறிட்டு இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு கெமிக்கலும் ஒரு ஒரு பெனட்ரேஷன் கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா. இப்போ வாட்டர் வந்து இட் டிஃப்யூசஸ் ஃபார், இப்போ டேம் எல்லாம் வச்சிருக்கிறோம், டேம் எல்லாம் இருக்குது, வாட்டர் தான் நார்மல் வாட்டர் தான் இருந்தாலும் எவ்வளவு கான்கிரீட் போட்டு எவ்வளவு இருக்குது. ஏன்னா வாட்டர் வந்து இட் பெர்குலேட் பெர்குலேட் பண்ணி ஆஸ்மாசிஸ் பண்ணி வாட்டர் போட்டுரும். சல்ஃபரிக் கேஸ் வச்சு கூட டைம் ஆகும், பட் வாட்டர் அவ்வளவு இதாக இருக்கும்னு வச்சுக்கங்களேன். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு கெமிக்கலும் ஒரு ஒரு பெனட்ரேஷன் கெப்பாசிட்டி இருக்குது. வி கால் ஆஸ்மாசிஸ், வி கால் டிஃப்யூஷன் ப்ராசஸ் அப்படிமோ. அது வந்து எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், வாட்டருக்கு அதிகமாக இருக்கலாம். ஆக்சுவலி ஐ ஃபர்காட்டன், அது அதுக்குன்னு சில ரேஷியோலாம் இருக்குது. பட் ஜென்ரலாக எண்ணெய் வந்து லிட்டில் பிட் இனர்ட், இஸ் லோவர் இன் இது ஆஸ் கம்பேர்ட் டு வாட்டர். ஆனால் அதுலேயும் எண்ணெயிலையுமே சில எண்ணெய் வந்து அயோடின் வேல்யூங்கன்னு சொல்லுவோம், அது வந்து அதிகமாக இருக்கிறப்ப என்ன ஆகுனா இட் பெனட்ரேஷன் இஸ் மோர். ஸோ நாட் ஆல் ஆயில்ஸ் ஆர் சேம். அது ஒன்று சொல்லணும், நம்ம அமுதாமா கேட்டிருக்காங்க ஆயில் கெமிஸ்ட்ரி, அது ஒரு நாள் சொல்லணும் நம்ம. பட் வாட் பிளாஸ்டிக் அவாய்ட் பண்றது நல்லது தான், ஒரு விதத்தில் நல்லது. பட் முடியுமா உடனே? இந்த காலத்துல எல்லாம் நம்ம வந்து ஒரு தூக்கு கொண்டு போய் தான் எண்ணெய் வாங்கிட்டு வருவோம் வீட்டிலே இருந்தே ஒரு தூக்கு. அப்ப கொஞ்சம் அலுமினியம் யூஸ் ஆகுவாங்க, அலுமினிய தூக்கு இல்லைன்னா பாட்டில், பாட்டில் தான் எங்க வீட்டுல எல்லாம் நான் பார்த்தது பாட்டில் தான். அம்மா நிறைய இந்த பாட்டில்லதான் ஊத்தி வச்சு பாத்துருக்கேன். இப்ப வந்து நம்ம கடையில போய் செக்கெண்ணு கேட்டாலே அவன் பாட்டில தான் கொடுக்குறான், பிளாஸ்டிக் பாட்டில தான் நம்ம கையில கொடுக்குறான். அப்ப நம்ம சில நாட்கள் அதை அப்படிதான் வச்சிருக்கிறோம், நம்ம ஒரு பாட்டில் தீரது வரைக்கும் அந்த பாட்டில் எண்ணெய் நம்ம ரிமூவ். நான் என்ன கேக்குறேன், வாங்கிட்டு வந்து உடனே நம்ம மாத்தி வைக்கலாமா? மாத்தி வச்சா நல்லதா? நல்லதுதான், மாத்தி வைக்கிறது நல்லதுதான். இப்ப அந்த நீங்க சொல்றீங்க இல்லையா, அந்த பாட்டில், அந்த பாட்டில் வந்து நாட் வாட்டர் பாட்டில், அது வந்து வாட்டர் பாட்டில் வந்து பெட் அப்படிங்கிறோம். நீங்க வாங்கிக்கிட்டு வர்ற பாட்டில் வந்து திக்கா இருக்கும், ஏன்னா அப்பதான் அது கொலாப்ஸ் ஆகக்கூடாது இல்லையா. ஒவ்வொரு ப்ராசஸுக்கும் ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்க, அப்பதான் அது பாலிமரைஸ் ஆகும். ஸோ அது ஒவ்வொரு கெமிக்கல், சில வந்து பராக்சைடே இருக்குது, அந்த பராக்சைடு வந்து ரொம்ப டேஞ்சரஸ், இட் வில் கோ அவுட் ஆஃப் த லங்ஸ் ஸ்ட்ரைட்டாவே, இச்சு பண்ணிக்கலாம் அப்படியே. ஸோ அதனால வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. அப்படி வாங்கிட்டு வந்தாலும் நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்க, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர்லையோ இல்லையோ போட்டு வச்சுக்கிறது நல்லதுதான் அது ஆக்சுவலி. பட் இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பாசிபிளான்னு தெரியல. ரெண்டாவது நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த மாதிரி வெளிநாட்டில எல்லாம் தே ஆர் யூஸிங் அ குட் குவாலிட்டி ஆஃப் பாலிமர் இல்லையா. இப்போ ஒரு புது பிளாஸ்டிக் வந்திருக்குது, அதுக்கு பேர் வந்து பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக்ஸ்னு பேர். பட் அதுலேயும் நிறையா கெமிக்கல் இருக்கு. என்ன பண்ணால் ரெண்டாக கிளாஸ் பண்ணிட்டாங்க, ஒன்று வந்து நார்மல் பிளாஸ்டிக் வந்து அது டீகம்போஸ் ஆகுறது, நம்ம தமிழ்ல மக்காதது அப்படி சொல்றோம் இல்லையா. நார்மல் பிளாஸ்டிக் வந்து இட் டேக்ஸ் ஏஜஸ், இட் மே டேக் 20-30 இயர்ஸ் அது டீகம்போஸ் ஆகிறதுக்கு, அது கம்ப்ளீட்டா சாயிலோட ஆகிறதுக்கு, அப்படியே அப்படியே சின்ன சின்னதா போகும். அதை வந்து ஃபாஸ்டர் பண்றதுக்கு அது வந்து நான் பயோடிகிரேடபிள். பயோடிகிரேடபிள்ங்கிறது வந்து கீழே போட்டீங்க அப்ப இருக்கிற பாக்டீரியா செய்யறது சீக்கிரமா டிகிரேடபிள் ஆகணும். அதுக்கு வந்து இப்போ நிறையா கெமிக்கல்ஸ் வந்துருக்கு, இப்போ பாலிப்ரோப்பிலின்லேயே வந்து பயோடிகிரேடபிள்னு வந்திருக்குது, அதை தான் இப்போ அமெரிக்கா யூரோப்பில் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் கெமிக்கல் கெமிக்கல் தான், பயோடிகிரேடபிள் வைஸ் இது பெட்டர். பட் ஆனால் அதை வந்து அதில் வந்து நீங்கள் வாட்டர் போய் என்ன பண்ணாலும் சரி, வாட் எவர் கெமிக்கல் இஸ் தேர் தட் வில் கெட் லீச்சு இன் டு த சிஸ்டம்.
ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். நான் ஒரு விஷயத்துக்கு யாரு வேலம்மாளம்மா நீங்க கேட்ட கேள்வி, இந்த ஸ்ரீலங்காவை பற்றி சொன்னீங்க, அது உண்மை உண்மை. இங்க வந்து இந்த பிளாஸ்டிக்கை ரெண்டு விதமாக தான் பார்க்குறாங்க. ஒன்று வந்து என்வைரன்மெண்ட்டுக்கு அதை என்னத்தை பாதிப்பு ஏற்படுது அதைத்தான் முக்கியமாக பார்க்குறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஸ்ரீதரன் சார் சொன்ன மாதிரி ஹெல்த்துக்கு பர்சனல் ஹெல்த்துக்கு அதை எவ்வளவு தீமையாக இருக்கிறதுன்றதை பற்றிய வேணஸ் அடியோட இல்லை. அது இப்போ இன்றைக்கு தான் நான் இவ்வளவு தூரம் இது சும்மா மேலாலே அறவல்ல என்ன அந்த அரசல் என்ன அப்படி கேள்விப்பட்டிருக்கேன் தவிர இவ்வளவு டீட்டெயிலா மைன்யூட்டா இவ்வளவு பிரச்சனை இருக்கு இல்லைன்றது இன்றைக்குதான் எனக்கு தெரியுது. அப்ப அதை போலியான அதை போன்றதான ஒரு அவேர்னஸ் தான் நீங்க ஸ்ரீலங்கால இருக்கு. ஆனா இவங்கள் வந்து வெறி என்வைரன்மெண்டல் கன்சர்ன். இப்ப என்ன இந்த சாப்பாடு கடையில போனாலும் இந்த ஸ்பூன் ஃபோக்ஸ் அதுகள் எல்லாம் வந்து இப்ப மரத்துல மரத்தால செய்த அதுகளை போடுறாங்க. கப்புகள் எல்லாம் வந்து இந்த கமுகம் இலையில அந்த பாலையில அதுல செய்து போடுறாங்க. பிளேட்ஸ்கள் எல்லாம் அதுல செய்யறாங்க. அதை பற்றிய மற்ற இந்த நாங்கள் இந்த பேக்ஸ் யூஸ் பண்ற பேக்ஸ் டிகிரேடபிளா கெரியில மக்கி போறது மாதிரியான பேக்குகள் அதெல்லாம் இப்ப விற்கலாம், மற்றவர்கள் விற்கவே கூடாது அப்படி எல்லாம் இருக்குது. அதெல்லாம் அது வந்து இந்த என்வரன்மெண்ட் பற்றிய அவேர்னஸ் ஆகத்தான் இருக்கே தவிர இந்த விஷயமாக இல்லை. அதான் உண்மையில இங்க இலங்கையில இருக்கா நீங்க சொன்னாங்க சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. செரியன் செரியன் பேசுறீங்களா? செரியன் கப்பன் இருக்காரு, பேசுறீங்களா? உமதா மேடம் இருக்கீங்களா? உமதா மேடம், சித்ரா, உமதா மேடம் வாங்க. வணக்கம் சார், ஒரே அசத்தல் பேச்சு சார். ஸ்ரீதர் சார், நான் எதனால அப்படி பொறுமையா கைய கூட தூக்காம இருந்தேன்னா, நான் கேக்குற கேள்விய வந்து யாராவது முதல்ல கேக்குறாங்களா, அதுக்கு நீங்க எப்படி ஆன்சர் குடுக்குறீங்க அப்படின்னு எல்லாத்தையும் பாத்துக்கோ. எப்ப பார்த்தாலும் நம்மளே முந்தி முந்தி நிறைய கேக்குறமே அப்படின்னுட்டு இந்த தடவை நான் கொஞ்சம் பேசாம இருந்தேன். நான் கேக்குறேன், நீங்க கேட்டீங்கன்னா அதுல இருந்து எதனா ஒரு சப்ஜெக்ட் வந்துடும், நாளைக்கு அடுத்த சப்ஜெக்ட் ரெடி ஆயிடுவார் சாரு. அதனால எல்லாருமே வந்து எனக்கு தோணுன கேள்விகளுக்கான இத வந்து கேள்வி எல்லாம் சாற்று வந்து கேட்டாங்க. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா சார், விக்கிறவங்க இருக்கிறதுனால வாங்குறவங்க இருக்காங்க. விக்கிறவங்க வந்து பெரிய பெரிய பண முதலீடு போட்டு அவங்க பண்றாங்க அப்படிங்கும் போது அது வந்து கெடுதல்னு தெரிஞ்சாலும் இப்ப வந்து பணம் தான் எல்லாருக்குமே பிரதானமா இருக்கு. பணத்துக்காக என்ன வேணாலும் செய்யற ஒரு மனநிலையில தான் இன்னைக்கு வந்து உலகம் போகுது. அவங்களோட கரங்களை கட்டி போடாம ஏழை பழங்க ஒரு பூ விற்கிறவங்களுக்கு அந்த இது கிடைக்கிறதுனால அவங்க விற்கிறாங்க, இல்லைன்னா நாலு வாழை இலையவோ வாழை சருக்கையிலையோ தான் கட்டி கொடுப்பாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அதையாவது பண்ணாம சும்மா வந்து நம்ம கிட்ட வந்து இந்த ஏழைங்க கிட்ட வந்து இப்படி எல்லாம் அரசாங்கம் கெடுபிடி பண்றத வந்து கொஞ்சம் மாத்தி அவங்க கிட்ட பண்ணலாமே சார், அதையே பண்ண மாட்டேங்கிறாங்க. எனக்கு ஒரு கேள்வி வந்து எனக்கு எப்பயுமே உண்டு, எப்பவுமே கீழே இருந்துதான் லஞ்சம் ஒழிக்கணும்னாலும் கீழே இருந்து ஒழிக்கணுங்கிறாங்க, இல்லாதவன் வாங்குறான். மேலே இருந்து அதை ஒழிச்சுட்டு வந்தா தானே சார் ஒழிக்க முடியும். மேல இருக்கிறத ஒழிக்கிறதுக்கு யாரும் எந்த ஒரு இதுவும் எடுக்கிறதே கிடையாது. ஆனா ஒண்ணும் இல்லாம இருக்கிற அந்த ஏழைகளை வந்து ரொம்ப ரொம்ப அமுக்குற மாதிரி தான் எல்லாமே கொண்டு வராங்க. இது ஒண்ணு நான் வந்து எப்பவுமே நினைக்கிறது உண்டு. அப்புறம் என்னன்னா சார், இப்ப வந்து எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் வந்து பரவுது, அது வருதுன்னா மருந்து கண்டுபிடிச்சிருவாங்க உடனே. இப்ப வந்து ஆயுள் அதிகமாகறதுக்கு மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்களே தவிர ஆரோக்கியமா வாழறதுக்கு மருந்து கண்டுபிடிக்கல. எல்லா நோயோடையும் மாத்திரை போட்டுக்கிட்டு 100 வருஷம் வாழலாம், அதுல ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா எல்லா மாத்திரையும் தினமும் விற்கும், தினமும் மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு நீண்ட ஆயுளோட இருப்பாங்க. ஆனா ஆரோக்கியமான விஷயத்த பத்தி யாருமே கவலைப்படுறது கிடையாது. ஆனா உண்மைதானே சார், 90 வயசுங்கிறாங்க, அந்த வயசுக்கு பிபி மாத்திரை, சுகர் மாத்திரை, வைட்டமின் மாத்திரை, அயன் மாத்திரை, கால்சியம் மாத்திரை, எல்லா மாத்திரையும் கொடுத்துடுறாங்கல்ல சார். அதை சாப்பிட்டுட்டு அப்புறம் சாப்பாடு வந்து இத்தனை இவ்வளவுதான் நீ வந்து தண்ணி அளவு எடுத்துக்கணும், இவ்வளவுதான் நீ வந்து சாதம் எடுத்துக்கணும், நீ இவ்வளவுதான் காய் எடுத்துக்கணும், அது ஒரு மெஷர்மெண்ட் கொடுத்துடுறாங்க. அப்புறம் என்ன சார் வாழ்க்கை இருக்கு? நோயாளியாவே 100 வருஷம் வாழறத விட ஆரோக்கியமா வாழலாமே சார் 70-80 வயசு வரைக்கும்.
அதுக்கான ஒன்னும் ஆயத்தங்கள் இல்லை. இதெல்லாம் எனக்கு வந்து நம்ம ஸ்டீபன் சார் திட்டுவாருன்னு தெரியும், நீங்க எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரிதான் சொல்வீங்க அப்படின்ட்டு. இருந்தாலும் சில சமயங்கள்ல ரியாலிட்டியை வந்து பேசாம இருக்க முடியாது இல்ல சார், பேசிதானே ஆகணும். ஆனா பாவம் நீங்க ஒண்ணும் அதுக்கு பதில் சொல்ல முடியாது. இது பதில் சொல்லவும் முடியாது, ஏன்னா இது வந்து பொலிட்டிக்கல் பொலிட்டிக்கல் ஆயில் மேடம். ஒரு உதாரணம் நான் கேக்குதா, இந்த கேள்வி பாலிடிக்ஸ் பண்ண முடியாது. இப்போ வந்து இப்போ இந்தியாவில வந்து எவ்வளவு பேர் இருக்காங்க மேனுஃபேக்சர், நிறைய ஜெயின்ஸ் இருக்காங்க. ஆமா, கொரியா போனீங்கன்னா ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய இடத்துல நிறைய பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ அது வந்து என்னாச்சுன்னா, தே ஹவ் சீன் இது இது பண்ணதுனால நிறைய அவங்களுக்கு வியாபாரம் அதிகமாயிட்டே இருக்குது. அதுதான் அதனால என்ன போயிட்டு இருக்குது இப்போ, நோ யாருமே அதை நிறுத்த விரும்ப மாட்டாங்க, ஏன்னா வாங்குறதுக்கு ஆள் இருக்கிறப்ப அவன் எதுக்கு நிறுத்துறாங்க. இல்ல சார், எளிமையா இப்ப ஒரு ஒரு பொருள் கிடைக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொருளை வாங்குறதுக்கு ரொம்ப தூரம் தேடிக்கிட்டு போய் வாங்குறதுங்கிறது ரொம்ப குறைச்சல் தான் சார். கைக்கு எட்டுன தூரத்துல எல்லாமே கிடைக்குது அப்படின்னா அங்க போய் வாங்க தானே வாங்குவாங்க. அப்ப வந்து வாங்குறத வந்து அவங்க வந்து தடுக்கிறத விட கொடுக்க முடியாத இடத்துல வைக்கிறது வேணா அது வந்து சிறந்ததா இருக்கும் அப்படின்னு நான் வந்து. அது கவர்மெண்ட் பாலிசி தான். அது அதை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா இது வந்து மருந்து கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நான் நினைச்சிட்டேன் சார். எங்க பிளாஸ்டிக் வந்தாலும் என்ன மருந்த கண்டுபிடிச்சு ஒரு 10 மாத்திரையை கொடுத்துருவாங்க, ஒன்னும் பண்ணாது. அது அதை சாப்பிட்டுட்டே இன்னும் 100 வருஷம் இருக்கலாம். அதனால மருந்து கண்டுபிடிக்கிறதுக்காகவும் அந்த துறையில இருக்கிறவங்க இன்னும் இன்னும் பணக்காரவங்களாகிறதுக்காகவும் தான் இந்த பிளாஸ்டிக்கை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சார் நான் வந்து கருதுறேன். இத ஒரு குற்றச்சாட்டாகவும் நான் வந்து நினைக்கிறேன் சார். அதனால இதுல இருந்து விடுதல் அப்படிங்கறது கிடையாது. என்ன உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார்னு சொல்ற மாதிரி உலகம் போற போக்குக்கு போக வேண்டியதான். நித்திய கண்டம் பூர்ண ஆயுசுன்னு வாழ வேண்டியதான் சார், அப்படிதான் எனக்கு தெரியுதுங்க சார். ஆக்சுவலி இதுல வந்து பிளாஸ்டிக் வந்து பேன் கவர்மெண்ட் பேன் பண்ண லிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டிஸ்பிளே பண்ணி வச்சிருக்காங்க. அதே கவர்மெண்ட் தான் அதுக்கு வந்து ஜிஎஸ்டி போடுறாங்க. அது அது பேன் பண்ண ஐட்டத்தை மேனுஃபேக்சர் பண்ணுறவங்கள்ட்ட ஜிஎஸ்டி வாங்குறாங்க. அதுக்கு மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு வந்து லைசன்ஸ் கொடுக்குறாங்க. லைசன்ஸ் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதுக்கு வந்து கொடுக்குறாங்க. சார் முருகசாமி சார், இந்த நம்ம சப்ஜெக்ட் பேசணும்னா நம்ம நாளைக்கு தான் முடிப்போம் மீட்டிங்கை. பரவாயில்ல, முடிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேடம் கேட்ட கேள்வி காமனான கேள்வி தான். சார் ஸ்ரீதர் சார் எதனா பேசுறீங்களா? இல்லை நிறுத்த முடியுமான்னு அவங்க வந்து நீங்க சொன்ன மாதிரி பயங்கர இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இருக்காங்க, எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் ஆல்சோ கெட்டிங் மணி, ஜிஎஸ்டி மணி எல்லாமே வருது. எப்படி அவங்க சொல்லுவாங்க, அது வந்து யோசிப்பாங்க. அதனால அதனால ரிவர்ஸாக சொல்லுவாங்க, யூஸ் பண்ணாதீங்கம்பாங்க. அது ரெண்டுமே அது சரியா ரெண்டுமே ஆப்போசிட்டாக தான் போயிட்டுருக்கு. அது ஒன்று. ரெண்டாவது வந்து நீங்கள் அந்த இன்கம் டேக்ஸ் எல்லாம் நம்ம பேசவே முடியாது. அது அதாவது சின்னவங்கள தான் போட்டு கம்பல் பண்ணுறாங்கலாம் நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா அது வந்து அது ஒரு பாலிட்டிக்ஸ் தான். யா என்ன நடக்குதுன்னு நீங்கள் நியூஸில் இப்போ டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கீங்க என்ன நடக்குதுன்ட்டு. அது ரெண்டுக்குமே என்னால் ஆன்சர் பண்ண முடியாது சார். ஆனால் மருந்து கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நீங்க சொல்லிடலாம் சார். மருந்து வந்து இஸ் அ டிஃபரெண்ட் இண்டஸ்ட்ரி இல்லையா? அது வந்து அது வந்து பேசிக்கலி எ நோபல் காஸ். பட் இது வந்து இது சப்போஸ் நீங்கள் இது இதனால நிறையா பேருக்கு டயாக்சின் நிறையா பேருக்கு போயிட்டு பயங்கரமாக ப்ராப்ளம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு மருந்து வேணும் இல்லையா? இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ முதல்ல இருந்த கேன்சர் லெவல் ஒரு 40 இயர்ஸுக்கு முன்னாடி இருந்ததுக்கு இப்போவும் பயங்கர இப்போ எல்லாம் நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த காலத்தில் வந்து வெறும் ஜஸ்ட் நார்மல் கீமோ தான் அது ஒர்க் பண்ண பயங்கர ப்ராப்ளமாக நிறைய பேர் ஒர்க் பண்ணுறேன். இப்போ அதுலேயே நிறைய அட்வான்ஸ் எல்லாம் வந்துருச்சு. கீமோ கீமோ கெமிக்கல்ஸ் நிறைய அட்வான்ஸ் பண்ணி நிறைய பேர் க்யூரும் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அது ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி அவங்க ஜாப் என்னென்னா தே நீட் டு டெவலப் something to fight back the disease and give life to the people. அதுக்கு பண்ணுறாங்க அவங்க. அவங்க they never told you use this னு சொல்லி இல்லையா? இது யூஸ் பண்ணுறதுனால தப்பான மெட்டீரியல் யூஸ் பண்ணுறனால அவங்களுக்கு டிசீஸ் வருது. பட் டிசீஸை காப்பாற்றுறதுக்கு மருந்து மெடிசன் வேணும் இல்லையா? மெடிசன் தயாராகிட்டு அப்புறம் எல்லாமே இதாக வாங்க. அதுக்கு தான் அந்த இண்டஸ்ட்ரி இருக்குது.
தே டூ லாட் ஆஃப் ரிசர்ச் எல்லாம் பண்ணி போயிட்டு இருக்குது. தேங்க்யூ தேங்க்யூ சார். சித்ரா பேசுறீங்களா? சித்ரா அதாவது எல்லாருடைய உரையாடல்களை என்னால கேட்க முடிஞ்சது, அது மூலயமா ஓரளவுக்கு என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சது. ஆல்ரெடி இது வந்து ஹிந்து பேப்பர்ல கட்டுரையில நான் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் படிச்சேன் சார். அதாவது பிளட்லயும் இன்னைக்கு வந்து பிளாஸ்டிக் இருக்கு அப்படிங்கும்போது அது படிக்கும்போது பக்குன்னு ஆயிடுச்சு. அது புதுசா இருக்கு, பிளட்ல பிளாஸ்டிக் இருக்கா அப்படின்னு அப்பதான் யோசிச்சு. அப்ப நம்ம பயன்படுத்துற எல்லா பிளாஸ்டிக் பொருட்களும் வந்து நம்ம ரத்தத்துல வந்து சிறு சிறு துணுக்களா போய் உள்ள கலக்குது, அது மூலியமா நம்ம பாடியில நிறைய பிரச்சனைகள் வருது அப்படிங்கறத படிச்சுட்டு, அப்போ பள்ளிக்கூடத்துல குழந்தைங்கள்டையும் வீட்டுல நம்ம குழந்தைங்கள்டையும் பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து அந்த கட்டுரை கொடுத்துச்சு. இன்னைக்கு வந்து உங்களுடைய உரை வந்து மிக சிறப்பா இருக்குதுங்கிறது எல்லாருடைய உரையாடல் மூலமா நல்லா தெரிஞ்சுக்க முடியுதுங்க சார். இந்த பால் பாக்கெட் கட் பண்ற விஷயம் கூட நீங்க ஒரு சாதாரண விஷயம் கூட வந்து நம்மளுடைய ஒரு புரிதல் இல்லாம நம்ம இருக்குமே அப்படிங்கறத இன்னைக்கு என்னாலேயே வந்து அதை உணர முடிஞ்சது. நானும் கட் பண்ணி போட்டு காய்கறி அந்த குப்பைகளோட சேர்த்து கொண்ட போடக்கூடிய ஒரு ஆளு தான். பட் இன்னைக்கு வந்து அப்படி பண்ணக்கூடாது, அது கட் பண்ணும் பொழுதே அதுல ஒரு வித்த இருக்கிறது ரொம்ப மேம் ரொம்ப அழகா சொன்னாங்க. அதான் இதுதான் ஒரு கற்றல் அப்படிங்கறத என்னால இன்னைக்கு உணர முடிஞ்சது சார். ரொம்ப நன்றிங்க சார். நிறைய செய்திகள் வந்து அறிந்து கொள்வதற்கு நல்ல ஒரு வாய்ப்பா இருந்தது. தொடர்ந்து இதை வந்து நாங்க மாணவர்களுக்கு சொல்லிட்டே இருப்போம். எல்லா பள்ளிகளும் இது வந்து பண்றாங்களான்னு தெரியல. பிளாஸ்டிக் பாட்டில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, சில்வர் பாட்டில் தான் எடுத்துட்டு வரணும்னு சொல்லி பள்ளியில எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ ஸ்கூல் ரீஓபன் ஆகும்போது பாத்தீங்கன்னா அப்படியே இந்த பிளாஸ்டிக் பொருள் வாங்குறதுதான் பேரண்ட்ஸுடைய கூட்டம் அப்படியே குமிஞ்சு போயினுக்கும். ஏன்னா அவன் வந்து டிசைன் டிசைனா வந்து ஒவ்வொரு பொருளையும் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு வாட்டர் பாட்டில் அது ஒரு மாடல் டிசைனா இருக்கும், அவங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸ் அது ஒரு டிசைனா இருக்கும். அப்போ இது வந்து குழந்தைகளுக்கும் கவரக்கூடியதா இருக்கு. பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க, குழந்தைகளுக்கு விருப்பத்தை ஏற்றப்பட அதை வந்து வாங்கி கொடுக்கறது முற்பட ஆரம்பிச்சிடறோம். பட் இதை மாதிரியான உரைகள் வந்து அவங்களுக்கு ரொம்ப தேவை அப்படின்னு நான் யோசிக்கிறேன் சார். இது வந்து பள்ளிதான் வந்து இதை தொடர்ந்து மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அறிவுறுத்த வேண்டிய இடத்துல இருக்கிறதாக நான் என்றேன். நன்றிங்க சார், ரொம்ப சிறப்புங்க சார். தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ வெரி மச். சுந்தரமூர்த்தி சார் ஏதாச்சும் பேசுறீங்களா? சுந்தரமூர்த்தி சார் இருக்கீங்களா? இருக்கேன் சார். அதாவது ஐயா சொன்னதுக்கு அப்புறம் இந்த பெட் பாட்டில்ல உணவுப் பொருட்கள் வந்து எந்த விதத்திலும் யூஸ் பண்ணக்கூடாதுன்றது தெரிய வருது. அது ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு. இது எக்ஸ்னோரா இந்திரா குமார் ஐயா வந்து சூழ்நிலைகளை பத்தி நிறைய விழிப்புணர்வு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிளாஸ்டிக்கை வந்து இன்னும் அதிகமா தீவிரமா கொண்டு போகணுன்றது எங்களுக்கு இப்ப புரிய வருது. அதுவும் யாருமே வந்து பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணாதீங்க யூஸ் பண்ணாதீங்கன்னு தான் சொல்றாங்களே ஒழிய, ஐயா மாதிரி டீப்பா அதை வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸோட சேர்த்து எல்லாத்தையும் விளக்கமா சொல்லியிருந்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க. இந்த தகவலை வந்து எல்லாருக்கிட்டையும் கொண்டு போகணும். ஏன் ப்ராப்பரா இந்த பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாதுன்றத டீப்பா யாருமே சொல்றது இல்ல, ஐயா சொல்லியிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க. நன்றி 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 சார். முடிச்சுக்கலாமா சார்? வேற ஏதாச்சும் சொல்றீங்களா சார்? முடிச்சுக்கலாமா? ஒரு நிமிஷம் சார், பேசிய ஸ்ரீதருக்கும் அவரை பேச வைத்த ஸ்டீஃபன் சாருக்கும் மிகவும் நன்றி. சூப்பர் கல்யாணி மேடம் வந்ததுக்காக ஒரு நன்றி. கேக்குறேங்க சார் நீங்க சொன்னது, சாரி. கல்யாணி அவர்களுக்கும் அவருடைய மகளுக்கும் மிக நன்றி. கேட்டீங்களா? இல்ல கல்யாணி மேடம் வந்ததுக்காக மிக நன்றி. என்ன ஆரம்பத்துல இருக்காங்க சார் அவங்க, கேட்டுதான் வெளியில போயிட்டு வந்துக்கிறாங்க சார், எனக்கு எல்லாம் தெரியும். கேட்டுதான் இருந்தாங்க சார், அவங்க இருந்தாங்க. சரி, அவரு மைக் இல்ல, அவர் பேச முடியல அவரால். ஓகே பிடிச்சிக்கலாம் நினைக்கிறேன். எல்லாரும் பேசிக்கலாம். ஒரு அருமையான பிரசன்டேஷன், ஒரு நல்ல அவேர்னஸ் ப்ரோக்ராம் மாதிரி இருந்தது. அவேர்னஸ் தான், ஆனா அதே நேரத்துல பல விஷயங்களை நம்ம பிளட்ல பிளாஸ்டிக் இருக்கு, அப்புறம் இதுல மதர் ஃபீட்ல ஃபீடிங்ல பிளாஸ்டிக் இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம அவேர்னஸ் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லும் போது ஒரு ஆத்தன்டிகேஷன் இருக்குதான்னு பார்த்துட்டு அது இருந்தா சொல்லலாமே தவிர இல்லைன்னா சொல்லாத இருக்கிறது தவிர்க்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நானு தேவையில்லாத மக்களை வந்து வீதியில கொண்டு போக கூடாதுன்றது நம்மளோட இது. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம மேலோட்டமா பாக்குறத விட அந்த விஷயத்துக்கு ஏதாச்சும் ஆராய்ச்சிகள் இருக்கா, அதுல ரெக்கார்ட் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம பகிர்ந்தோம்னா நல்லா இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். ஸ்ரீதர் சாருக்கு ஒரு நன்றியை கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். மகிழ்ச்சி, நன்றி. Thank you.
தேங்க்யூ சார்.